இருக்கீங்க தெரியுமா ஹீரோ மாதிரி இருக்கீங்க அப்படிங்கற அப்படினா ஒரு நல்ல ஹீரோனே ரெடி பண்ண வேண்டியதா ரெடி பண்ணுவீங்க ஏ சின்ன பத ஹீரோ என்ன தெரியலையா செகண்ட் ஹீரோ என்ன தெரியுது என்னது செகண்ட் ஹீரோயினா வெளியட கூட அப்படி இல்ல சொல்லாதீங்க என்னால தாங்கவே முடியாது நீ இவ்ளோ பொசிசிவா இருக்க கூடாது நாளைக்கே குழந்தை குட்டி நானா என் மேல இருக்கிற ஆசை பாதியா குறஞ்சி போய்டும் டேக் இட் ஈ சைஸே எனக்கு குழந்தை வேணுங்க ஐயா நிக்கிறதுக்கே முட்டி இல்ல இந்த வயசுல உனக்கு ஒரு குழந்தையா ஏய் உட்காராதே இங்க வா சொல்லு சும்மா இருமாத ஐயா சொல்லுயா முதல்ல இரவு அன்னைக்கு ஓடி போயிட்டான் அப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சான் இது வரைக்கும் வயிறும் கொதிக்கல மாங்காயும் திங்கல சரி மேல சொல்லு ஏய் உட்காராதே உட்கார் அப்புறம் ஏன் இங்க போனே ஓடிட்டேன் அங்கே வந்து கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துட்டாருங்க அம்மா குழந்தை வேணும்னா மரத்தை சுத்தி பிரயோஜனம் இல்ல புருஷரை சுத்தணும் புரியுதா இப்போதாங்க எனக்கு புத்தி வந்தது வாங்க ஏய் இங்க சுத்த கூடாது வீட்டு கூட்டி போய் அங்க சுத்த வாங்கடா வீடு போறதுக்குள்ள செத்தான் போயா போக மாட்டேன் என்னய்யா எனக்கு குழந்தை வேணும் போ போஸ்ட்ல அனுப்பி வைக்கிறேன் ஸ்பீடு போஸ்ட்ல அனுப்பி வச்சிருக்கேன் வாங்கவே நீ போயா நெக்ஸ்ட் யோ சார் நெக்ஸ்ட் என்ன நீயா இல்ல சார் ஒரு இளம் ஜோடி வந்திருக்கு சார் யோ கூப்பிடியா இளம் ஜோடி வந்திருக்காங்களா படிச்ச படிப்பு இன்னைக்கு யூஸ் பண்ணிறேன் வாங்க வாங்க உட்காருங்க ஐ அம் சங்கர் அப்ப சங்கீன கூப்பிடலாம் ஷி இஸ் மை வைஃப் மங்கா அப்ப மங்கீன கூப்பிடலாம் இது சீ லுங்கி அது நம்ம கட்டணுமோ ஆமா உங்க ஃபேமிலில என்ன ரிப்பேர் ஆ வீல் ரிப்பேர் இது என்ன ஒர்க்ஷாப்பா லைஃப் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு அடுத்த வருஷம் பிறந்தா 6வது வருஷம் 6 வருஷம் ஆன கூட குழந்தை பிறக்குமானு தெரியல மங்க அந்த ரிப்போர்ட்ஸ் கொடு என்னங்க ஒண்ணுமே இல்லாம வெள்ளை பேப்பரா இருக்கு ஐயோ கண்ணாடிய மாட்டுங்க திஸ் இஸ் மை ப்ராப்ளம் இப்போ தெரியுது ரிப்போர்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கு அப்புறம் ஏன் குழந்தை பிறக்கல என்ன கேட்டா உங்களுக்கு என்ன ஓ சாரி மிஸ்டர் சங்கர் உங்க லைஃப்ல நான் உள்ள பூந்து கேள்வி கேக்குறேன் தப்பா நினைக்காதீங்க உங்களுக்குள்ள நெருக்கம் எப்படி நான் இந்த நெருக்கத்தை கேக்கல உங்களுக்குள்ள தாம்பத்திய உறவு எப்படி பேடிக்க வேண்டாம் எந்த விஷயமா இருந்தாலும் டாக்டர் கிட்ட பறையு சங்கர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்தே ட்ரீட்மென்ட் ஆரம்பம் உங்க முதலரவு எப்படி நடந்தது நோ ஃபார்மாலிட்டிஸ் வா உக்கார் உக்கார் மங்க என்னங்க இது புதுசா இல்ல உங்க ரசனையே வித்தியாசமா இருக்கு அவங்க அவங்க த முதலிரவ காஷ்மீர் கொடைக்கானல் ஊட்டின்னு வச்சுப்பாங்க நீங்க என்னடானா மொட்ட மாடியில இப்படி வெட்ட வெளிச்சத்துல கொண்டு வச்சிருக்கீங்க எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு இத பாரு மங்க எல்லாரும் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க நான் நம்ம முதலிரவுக்கு கூட அந்த நிலாவையே சாட்சியா வச்சிருக்கேன் இது என் செட்டப் அந்த நிலா போறத பத்தியா நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்கு என்ன
வெளியில மழை பெய்யுது. இது ஒரு புது டைப்பா இருக்கட்டும். நீ தானே ஊட்டி கொடைக்கானல்னு கேட்டேன். அந்த கிளைமேட்டிங் வந்துருச்சு பாத்தியா? வாங்க போலாம். போலாங்கிறியா? சரி வா போலாம். பொறுவைக்குள்ளேயே ஒளிஞ்சிக்கலாம் போல இருக்க. மங்கா, ஐயோ மங்கா, ஜரம் அடிக்குதே. ப்ளீஸ் என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க. தலையை கொஞ்சம் பிடிச்சு விடுங்க. புதுமையா முதல்ல இதை கொண்டாளான்ட்டு மொட்டை மாடியில் வைக்க சொன்னேன் பாரு. வேணும் எனக்கு, இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஜரம் அடிக்கிற வேகத்தை பார்த்தா நாலு நாளைக்கு என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது போல இருக்கு. ஒரு வேலையும் செய்யாட்டா பரவாயில்ல, ஆனா இந்த வேலை கார்ப்பரேஷன் எலெக்ஷன் மாதிரி தள்ளிக்கிட்டே போதே. மங்கா சரி, மழை வந்தோம் நாலு திவசம் காய்ச்சல் வந்த பின்னே எந்த ஆயி திவசம் நாலு செத்து போன திவசம் நினைச்சிடாதீங்க. சீஸ் மை வைஃப் ஒன் சப்பானிய டைம் நாஸ்ட். மதி மதி. சரி சரி, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கே. சரி அப்புறம் விட்டு வைப்போமா? சரியா அஞ்சாவது நாள் காலையில சூரியன் கிழக்க உதிச்சான். எப்படி எல்லாம் ஒரு மூடு செட்டப் தான். அது கண்டாவில இப்பவேயா? காலையில இது என்ன பாட்டு? ஒரு சுப்பிரபாதம், ஒரு சகசரநாமம், இதெல்லாம் போல இல்ல. வசூலாக வேண்டியத பத்தி ஒரு சின்ன ரிமைண்டர். நான் எங்க போயிட போறேன்? அப்பப்ப கொஞ்சம் சாமியே நினைச்சுக்கணுங்க. அம்மா தாயே, என்ன இப்படி பண்ணிட்ட? நான் இல்ல அவங்க. ஓ என்னம்மா, நீ வெண்ண திரண்டு வரும்போது குடத்தை உடைச்சிட்டியே. காலையில அவர் அப்படி பேசிட்டேனே தவிர அன்னைக்கு பிறகு எனக்கு மனசே சரியில்லை. அன்னைக்கு ராத்திரி என் தவத்தையே கலைச்சிட்டிய மங்கா. என்ன அதுலா? நீ தானே சொன்ன காலையில பக்தி பரவசமா இருக்கணும்னு. அதான் பக்தியா இருக்க வேண்டியதா? அதுக்காக எந்தெந்த வேலையில எதை செய்யணுமோ அதை செய்யுங்க தானே சொன்ன. என்னமோ தெரியல, சம்சார வாழ்க்கை அழுத்து போய் சாமியாராக போகலாம்னு பாக்குறேன். ஓ அப்படியா? உடனே காவி துணியை போட்டுக்கிட்டு நேர இமயமலைக்கு போங்க. போங்க. அப்புறம்? அப்புறம் என்ன, ராத்திரி என்ன, பகல் என்ன? இந்தாங்க. என்னம்மா? ஆபீஸ்க்கு புறப்படுங்க. போகணுமா? என்னங்க நின்னுட்டீங்க? இல்ல ஆபீஸ் போற மூடே இல்ல. என்ன மூட இல்ல? முடியாம இருக்க நம்ம ஃபர்ஸ்ட் நைட் இந்த டேல முடிச்சிருமா? வேண்டாம் வேண்டாம், அப்படி பாக்காதீங்க. அம்மாவுக்கு மூடு வந்துருச்சா? மூடெல்லாம் ஒன்னும் வரல. பாக்கலாமா? எனக்கு மூணு சான்ஸ் கொடு, உனக்கு மூடு வருதா இல்லையான்னு பாக்குறேன். பாக்கலாமா? பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் சான்ஸ். வேண்டாம் விடுங்க. செகண்ட் சான்ஸ். Thank you.
உங்க ரெண்டு பேருடைய ரிப்போர்ட்ட பார்த்ததுல இருந்து உங்க ரெண்டு பேரையும் டெஸ்ட் பண்ணதுல இருந்து உங்க ரெண்டு பேருக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, தனக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு உங்க ரெண்டு பேருக்குமே சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேருமே முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. பூக்கார பொண்ணு கிட்டதா போகற பொண்ணு கிட்டயா? உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன திருப்பி பார்த்தா ஒரு 15 ல இருந்து 16 வயசுக்கு இருக்கும். கருப்பா சேப்பா? சிச்சி, குங்கும சிவப்பு. அவ சிரிச்சானா விழும் பார் கண்ணத்துல குழி. ஐயோ, அவ கிட்ட தான் பூ வாங்குறீங்களா? சும்மா வாங்குறது இல்ல, அரை மணி நேரம் பேரம் பேசி அதுக்கு அப்புறம் தான் பூ வாங்குவேன். எங்க இருப்பாவ? நம்ம ஆபீஸ்ல தான். நம்ம ஆபீஸ்லயா? அது நம்ம ஆபீஸ்லனா நம்ம ஆபீஸ்க்கு எதிர்க்க இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல. இப்ப இருப்பாள? அவ இருப்பாள். ஜே ஜேன்னு வியாபாரம். ராத்திரி 12 மணி வரைக்கும். அது என்ன கணக்கு? ராத்திரி 12 மணி வரைக்கும் அதுவா? அப்படி ஒரு கவர்ச்சி. என்ன விட அப்படி என்ன கவர்ச்சி? அதையும் பாத்துட்டு நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டு வரேன். என்ன சக்கலத்தை பாத்துட்டு வந்தாச்சா? என்ன சொன்னா? பல்செட் வாங்கிட்டு வர சொன்னா. கண்ணத்துல குழி விழுந்திருக்குமே. என்ன பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல? எதுக்காக எனக்கு இடர் பண்றீங்க? என்னால என்ன மாத்திக்க முடியாது. உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே உன் பொசசிவ்னஸ் தான். கண்மூடித்தனமா காதலிக்கிற, அளவுக்கு அதிகமா நேசிக்கிற, பிரகிலித்தனமா நம்புற. உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டுமா? என்ன கேட்க போற? என் குணத்தை கடைசி வரைக்கும் டாலரேட் பண்ணுவீங்களா? இத கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா? நீ சொல்லிட்ட, நான் சொல்லல. ஏன் வருத்தம் இல்ல? குழந்தை மனசு படைச்ச உனக்கு ஆண்டவன் ஒரு குழந்தைய கொடுக்கலையேங்கிறதுதான். எனக்கு குழந்தை இல்லைன்னு யார் சொன்னது? நீங்க தான் இருக்கீங்களா? நானும் குழந்தை, நீயும் குழந்தை, ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது செலிபிரேஷன் பண்ணுவோமா? இன்னைக்கு ஆயில் பாத். ஆயில் பாத்தா? ஆயில் பாத்து ஆல் இந்தியா பண்ண ஆயில் பாத்து பெறதா? வெள்ளிக்கிழமை எப்படி போயிட்டு இருந்த? எப்படி 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 குழந்தை? காதல் மன்னவனே,
மாதிரி எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா? உங்களுக்கு மட்டும் தானா பேரம் பேத்திய பார்க்கணும்ங்கற ஆசை? எங்களுக்கு இல்லன்னு சொல்றீங்களா? ஆமாம்மா, தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு குழந்தையை பெத்து கொடுத்தேன்னா பராசக்தியே பாப்பா ரூபத்துல வந்ததா நினைச்சுக்கிட்டு நான் தினசரி பாத பூஜை பண்ணிக்கிட்டேன். இத பாருமா, உன் வயித்துல ஒரு குழந்தை பிறக்கும்ங்கற நம்பிக்கையில இத்தனை வருஷமா ஏமாந்து போனதுதான் மிச்சம். நீ ஒண்ணும் தப்பா நினைக்கலன்னா நீ ஏமா ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்க கூடாது? அக்கா, you mean adoption? ஆமாண்டா, சொந்த வீடு கட்ட முடியலன்னா கட்டண வீட்டை விலைக்கு வாங்குறது இல்லையா? யாரோ பெத்த குழந்தையை தத்தே எடுத்து ஏன் குழந்தைன்னு சொல்லி உரிமை கொண்டாடுறதுன்னு விரும்பல. கல்யாணமாய் 4-5 வருஷம் தானே ஆச்சு, எத்தனையோ பேருக்கு 10-12 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்குறது இல்லையா? அதெல்லாம் எதுக்குமா? இப்போ ஒரே ஒரு வழி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டுல பௌர்ணமி பூஜை பண்ணாங்க, குழந்தையும் பிறந்திருக்கு. அதே பூஜையை நாமும் ஏன் செஞ்சு பார்க்க கூடாது? பிறக்குங்கறீங்க? நிச்சயமா, ஆனா பௌர்ணமி பூஜையை அமாவாசையில பண்ண கூடாது. அச்சுதாயனமா, அனந்தாயனமா, கோவிந்தாயனமா, கேசவா, நாராயணமா, மதுசூதனா, தீக்கிரமா, சகலமும் கிருஷ்ணார்ப்பணம். சாமி கொஞ்சம் இருங்க, பெரியவரோட கால வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டாகணுங்கிறதுக்காகத்தான் இந்த பூஜையே ஏற்பாடு பண்ணினோம். பெரியவங்க வாயால சொல்லிவிட்டீங்க. பழுத்துடும் அதுல படுங்கோ. இதுல இல்ல, மயிலாப்பூர் சுந்தரமையில் ஆற்றில 10 பௌர்ணமி பூஜை பண்ணேன். 11வது பௌர்ணமி அவர் முடித்தார் சுவாமி. அத அவர் ப்ரமோஷன் ஆகி டெல்லிக்கு போயிட்டாருங்களே, அதுக்காக தானே இந்த பூஜை பண்றோம்னு. அதுல படுங்கோ. சும்மா இருந்த நான் இங்க அர்ச்சனை பண்ண பண்ண அவன் அங்க யோசிக்க ஆரம்பிச்சுடுவான் குழந்தைய குடுத்துடலாம்னு. நான் ராகத்தோட மந்திரத்தை சொல்ல சொல்ல அவன் வளைகுடாவில வர ராக்கெட் மாதிரி வந்து நிப்பானே. நான் சுலோகத்தை எட்டடி சொல்றதுக்குள்ள அவன் 14 பாஞ்சிட மாட்டான். பகவானாச்சி. எஸ். கோபி, நீயா? பாபா உட்கார். உன் பார்வை எனக்கு புரியுது. வேற வழி இல்லாம நான் என் அக்கா மக மங்களத்தை கட்டிக்கிட்டேன். உமா போனது உனக்கு ஒண்ணும் பெரிய லாஸ் இல்ல, என் தங்கச்சி போனது எனக்கு தான் என் பெரிய லாஸ். பாவம், இருந்தப்ப அவ ஏமாந்தா, இப்ப நம்ம ரெண்டு பேருமே ஏமாத்திட்டு அவ போயிட்டா. அவ விட்டுட்டு போனதெல்லாம் பசுமையான நினைவுகளை மட்டும்தான். என்ன என்ன, ஒரு பச்சை குழந்தையும் விட்டுட்டு போயிருக்கா? கோபி, உன் பேரை சொல்ல உனக்கு ஒரு வாரிசு இருக்கு. என்ன சொல்ல? எனக்கு ஒரு வாரிசு இருக்கா? 4 வயசுல. எங்க? பேங்க்ல சேஃப்டி லாக்கர்ல இருக்கு. என் கஸ்டடியில சேஃபா இருக்கியா? அவ போனப்புறம் குழந்தைய வளர்க்குற பொறுப்பு என் தலைமையில விழுந்து போச்சு. என்ன பாடுபட்டு வளர்த்தேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன். எப்பா சாமி போதுண்டாப்பா, இப்போ உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். நீ ஏன் வளர்த்துக்க? எப்ப பாக்கலாம்? அட, பழையவே அப்படியே இருக்கியா உங்ககிட்ட? சங்கர், இதுல விஷயம் என்னன்னா, நீ கொடுக்க வேண்டியது என்கிட்ட கொடுத்தாதான் நான் ஒப்படைக்க வேண்டியது உங்ககிட்ட ஒப்படைக்க முடியும். அப்புறம் என்ன உன் பக்கத்திலே வச்சுக்க? என் குழந்தைய என்கிட்டயே வேலை பேசுறியா? பேசுவாங்க. நீ ஏன் பேச மாட்டேன்? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைய பெத்துக்கிட்ட அப்புறம் கண்டிக்கிறீங்க.
அப்புறம் அந்த குழந்தைக்கு சாப்பாட்டுக்கு துணிமணிக்கெல்லாம் எவன் செலவு செஞ்சா? அதுடியா உன்னை தேடி கண்டுபிடிக்கிறது எவ்வளவு பெட்ரோல் செலவாச்சு தெரியுமா? எவன் கொடுப்பான்? நீ தரமாட்டியா? சரி வேண்டாம் போ, எனக்கு வேற வழி இல்ல. அந்த குழந்தை கழுத்தை நெரிச்சு குடத்திலயோ குட்டையிலோ போட்டு போயிடுறேன், சனிய செத்து ஒழியட்டு. ஆல் ரைட், இந்த பணம் என் குழந்தை கூட. இப்போ அது குழந்தைகிட்ட நான் யாருங்கிறத சொல்றியா? உடனே குழந்தை இடுப்புல ஏறிக்கோ, ரெண்டு பேரும் பாட்டு பாடுவீங்களா? அட இரியா, குழந்தைகிட்ட பக்குவமா தான் சொல்லணும். பாபுகண்ணா அங்க பாத்தியா? இது யார் அங்கிள்? பணக்கார அப்பா, கேட்டதெல்லாம் கொடுப்பாரு. நான் கேட்டதெல்லாம் மம்மி வாங்கிட்டே வரா. கேக்குறேன், வாங்கி கொடுக்க முடியுமா? நீ பாபுகண்ணா, நீ இனிமே இந்த அப்பாவோட தாண்டா இருக்கணும். உனக்கு துணிமணி எல்லாம் வாங்கி கொடுப்பாரு, ஸ்கூல்ல சேர்த்து விடுவாரு, எல்லாம் வாங்கி தருவாரு. என்னால முடியாதான் செய்வாரா? வரையா? ஒரு நிமிஷம், குழந்தை அழமாட்டான்ல? நான் சேல்ஸ்மேன், உனக்கு பிடிச்ச ப்ராடக்ட உங்ககிட்ட வித்தாச்சு, கேரண்டி எல்லாம் நீ என்கிட்ட கேட்க கூடாது. ஏன் ப்ராடக்ட மேனுபேக்சர் பண்ணுவ? நீ மட்டும் என்ன பெரிய அப்ப கேரண்டியை கொடுத்துட்டு பாத்துக்க. அழகா இருக்கான்ல, பேரு பாபு. யாரோட குழந்தைன்னு கேட்ட? நம்ம பையன் தான். என்ன உள்ளதீங்க, நமக்கு எது குழந்தை? இந்த குழந்தைக்கு நிச்சயமா அம்மா நீ இல்ல, அப்பா நான் தான். பாபு, எனக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் பிறந்த குழந்தை. இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்குமா இல்ல? நீங்கதான் எல்லாமே இருந்த என்ன ஏமாத்திட்டீங்களே. கிளியில உயிரோட வாழறதுல அர்த்தம் இல்ல. பாபு, 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 டாடி! பாபு எங்கடா போயிட்ட? நான் தவிச்சு போயிட்டேன். நான் சங்கர் பேசுறேன். எங்க இருந்து? இங்க இங்க ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். மங்கா, நான் நைட் வீட்டுக்கு வர முடியாது போல இருக்கு. ஏ? ஒண்ணு இல்ல, இன்கம் டாக்ஸ் ரைடு. ஐயோ, மாட்டிட்டீங்களா? மாட்டிக்காம இருக்கதா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பழைய ரெக்கார்ட்ஸ்ல க்ளீனா இருந்தா ஏன் பயப்படணும்? அதுல ஒரு சிக்கல், அதான் பிரச்சனையே. எப்ப வருவீங்க? அநேகமா விடிஞ்சிடும். வேற யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு வர முடியாதா? இது என் கணக்கு வழக்கு, நான் தான் டீல் பண்ண முடியும். டாக்ஸ் ஒழுங்கா கட்டுறீங்கல்ல? கட்டலையே, அதான் விவகாரம். இத பார், இதெல்லாம் போன்ல பேசிக்கிட்டு இருக்க முடியாது. வை, போனை கேட. டாடி, யார் கூட டாடி போன்ல பேசுறீங்க? என் பொண்டாட்டி கூட. டாடி, உங்க பொண்டாட்டி எனக்கும் தானே மம்மி. மம்மி மம்மி மாதிரி தான். அப்படின்னா நான் மம்மி கூட பேசட்டுமா? பேசுப்போ. ஹலோ. ஹலோ மம்மி. மம்மியா? எனக்கு எனக்கு என் மம்மி வேணும். உனக்கு எந்த நம்பர் வேணும்? 444-33-22 தானே? ஏய், உனக்கு எப்பறம் அந்த நம்பர் தெரியும்? நீங்க ஃபோன் செய்யும்போது நான் பார்த்தேனே. இத பார், இதெல்லாம் செய்ய கூடாது, படு. மங்கா, என்ன ஹாப்பி மூட்ல இருக்க மாதிரி இருக்கு? என்ன ஆபீஸ்ல சீக்கிரம் வந்துட்டீங்க? ஒரு ஹாப்பி நியூஸ், ஆபீஸ்ல ரெய்ட் நடந்து பல வருஷம் ஆச்சு இல்லையா? என்ன, ஒரு 4-5 வருஷம் இருக்குமா? அது என்ன கணக்கு, 4-5 வருஷம்? சும்மா ஒரு பேசி கேட்டேன். இருக்கு இருக்கும், சும்மா பழசெல்லாம் போட்டு கிளறிட்டு இருந்தாங்க. நான் என்ன சீக்ரெட் ஃபைல் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சிட்டேன். சரி சரி, வா, உன்னை அழைச்சிட்டு மகாலட்சுமி கோயிலுக்கு போனோம். ஏன் கோயிலுக்கு திடீர்னு கூப்பிடுறீங்க? வேற என்னத்துக்கு கூப்பிட போறேன்? நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை வேணும்னு கேட்க போறேன். உங்களுக்கு கிடைச்சத திரும்ப கேட்க கூடாதுங்க. என்ன சொல்ற நீ பாபு? என்ன பாக்குறீங்க? நீங்க ஒளிச்சு வச்சிருந்த ஹோட்டல்ல இவன் லூட்டி தாங்க முடியாம மேனேஜர் ஆபீஸ்க்கு போன் பண்ணிருக்காரு. அப்ப நீங்க அங்க இல்ல, ஆபீஸ்ல வீட்டு அட்ரஸ் கேட்டு இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஹோட்டல் பில்ல செட்டில் பண்ணிட்டேன். இப்ப சொல்லுங்க, இவன் யாரு? தெரிஞ்ச ஒரு பையன். ஓஹோ, ஏய்,
யார் ரைவர் டாடி இப்போ அது உண்மையே சொல்லுங்க ஆல் ரைட் இவன் என் மகன் தான் அதுக்கு என்ன செய்யணுங்க இப்போ அப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் இல்லையா செகண்ட் ஹீரோயின் தானா அவசரப்படாத ப்ளீஸ் லிசன் டு மீ அஞ்சு வருஷத்துக்கு முன்னால அம்மா மார்களே குன்னூர் குடிமக்களே ஊட்டி பெருமக்களே வாங்கோ வாங்கோ அதிசயமான உண்மை இதோ இருக்குதே இந்த மாடு இது சாதாரண மாடு இல்லைங்க எரும மாடு இத்தோட கண்ண தலைவர் எம்ஜிஆர் பார்க்கலாம் அவரோட குள்ளாவை பார்க்கலாம் அவரோட கூலிங் கிளாஸ் பார்க்கலாம் நம்பிக்கையோட பார்க்கறவங்களுக்கு எருமாட்டு கண்ட எம்ஜிஆர் தெரிவாரு ஐயா பனியன் வாங்க வாங்க உண்டியில காசை போட்டு எருமாட்டு கண்ட எம்ஜிஆர் பாருங்க தெரியலீங்களா தெரியலையா நம்பிக்கை இல்லாத பாக்குறவங்க இதே இடத்துல ரத்தம் கக்கி செத்துருவீங்க ஐயோ தலைவர் தெரியறாரு சரிதா ஓடு எருமாட்டு கண்ட எம்ஜிஆர் பாரு பாரு நல்லா பாரு எங்க எம்ஜிஆர் மட்டும் தான் தெரிவாரா நீ கொடுத்த ஒரு ரூபாய் எங்க விட்டு பிள்ளை பரமேவா தெரியும் இது என்ன பயோஸ்கோப் அட போம்மா ஐயா ஸ்வெட்டர் வாங்க வாங்க உண்டியல காச போடுங்க எருமாட்டு கண்ட எம்ஜிஆர் பாருங்க அது எருமாடியா எருமாடு யோ என்னயா ஒண்ணுமே தெரியல கண்ணல பூ விழுந்திருக்கு மாட்டுக்கு மாலை கண் நோய் போல இருக்கு எங்க தலைவர் பேரை சொல்லி ஊரே ஏமாத்துறியா மரியாதையா காசை திருப்பி குடியா யாருக்கிட்ட தெரியலன்ற நீ ஐயோ எம்ஜிஆர் கையாடுறதே தெரியுதையா கொஞ்சம் ஐயா ஏமா நீங்க எல்லாம் பாத்தீங்களா எம்ஜிஆர் தெரிஞ்சாருல தெரிஞ்சாரு இல்லைங்களா பாத்தியா மாடு மாதிரி தலையாடுறாங்களா ஏயா பார்த்தவங்களே திரும்ப திரும்ப பாக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் நீ மனசு சுத்தம் இல்ல வேற ஏதோ மனசு நினைச்சு பாத்துக்கிற நீ ரத்தம் கக்கி இங்கேயே தான் சாப்பிடுற நீசா போயா வாங்க 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 உங்களை பார்த்து படிச்ச மாதிரி இருக்கு நீங்க போடுங்க சார் உண்டி இல்ல காசு நீங்க தாராளமா அஞ்சு ரூபாய் போடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு பாக்குற எம்ஜிஆர் போடுங்க சார் அஞ்சு ரூபாய் எடுத்துட்டாரு போட்டு வரேன் போட்டுங்க எடுத்துட்டாரு நான் எம்ஜிஆர் தெரியறதா தெரியுது காசு போடாமலே இவருக்கு தெரியறாரு இருக்காத நீங்க காசு போட்டீங்கன்னா இன்னும் நல்லா தெரியுங்க அட தொப்பி போட்டுருக்காரு கண்ணாடி கூட போட்டுருக்காரு அட சிரிக்கிறாங்க அப்படியா அதாங்க படிச்சவனா ரொம்ப பிடிக்கும் வாத்தியா இருக்கு பேச ஆரம்பிச்சிருவாரு என்ன சொல்றாரு வாத்தியார் உண்டியில காசு போடுங்கிறாரா இல்ல நான் உயிரோட இருக்கும்போது தான் என் பேரை சொல்லி ஏமாத்துனீங்க நான் போனதுக்கு அப்புறமும் ஏன் என் பேரை சொல்லி ஏமாத்துறீங்கன்னு சொல்றாரு இந்த விஷயத்த ஜனங்க கிட்ட சொல்லிடவா அண்ணே இது உங்க கையில் நீங்க காலுங்க நீங்க தரிசனம் போடுங்க உண்டியில காசே போடுவானா என் பொறுப்ப கிடைக்காது நீ போடுங்க ஏன் இப்படி ஊரை ஏமாத்துறீங்க ஏமாறாங்களே நீ இங்க இருக்க மாட்டை ஓட்டிட்டு வந்து என்ன பண்ற துட்டு பண்றேன் அதே வச்சு காசு பண்ண ஆரம்பிச்சிட்டியா இத பாரு நீ இப்படியே ஊரே எல்லாம் ஏமாத்திட்டு திரிற ஒரு நாள் என்னைய வச்சு சூதாடி ஏமாற போற நீ வீட்டுக்கு வா உனக்கு சோறு தண்ணி இல்லாம பண்ணிடுற இப்படிதான் என் தங்கச்சி அப்பப்பா ஹலோ ஹலோ என்ன அது எருமாட்டுக்கள் நான் எம்ஜிஆர் பார்த்தேன் என் தங்கச்சி கண்ட இவருந்தான் பாக்குறாரு அடோ அத 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 குன்சாமி யார் இவன் தங்கச்சிங்கிறான் இந்த ஃப்ராடுக்கு இப்படி ஒரு தங்கச்சியா ஆமாங்க பேரு உமா ரொம்ப நல்ல பொண்ணுங்க அவங்க அப்பா அம்மா நம்ம எஸ்டேட்ல தான் வேலை பார்த்தாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து அந்த பையன் கோபி கொஞ்சம் கோல்மால் பேர் வழி அவனை தட்டி கேட்க யாரும் இல்லாததால ஊரை ஏமாத்திக்கிட்டு தருதலையா அலைறான் பாவம் உமா அவனை திருத்த படாத பாடுபடுறான் வாங்க 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 ஒரு ரூபாய் கொடுத்து வளையம் போட்டா எத்தனை பொருள் எல்லாம் கிடைக்கும் வாங்க வாங்க என்னென்ன இதெல்லாம் கண்டுக்காத இது வளையம் வயிற்று கழுவுற வழி நீ டிஃபன் பாக்ஸ் வச்சு போய் நேரு நீ தேர மாட்டேன் டிஃபன் பாக்ஸ் மேல வைக்காத இதுல வளையத்தை போட்டு அத்தை கேப்பான கடியில வை என்னயா கோபி நானே வளையங்களையும் போடுறீங்களா வளையம் போடுறது இருக்கட்டும் மாமூலட தொழிலே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்குள்ள அமுனு மாமுனு போய் ஒண்ணுமே சொல்லுங்க ஒண்ணுமே ஒண்ணும் சொல்லிய அதே தாடி எடுத்துருங்க ரொம்ப அசிங்கமா இருக்குது என்ன சொல்றாங்க தாடி எடுத்து அசிங்கமா இருக்குதுன்னா அதுக்கு என்ன சொல்றான் தலைவருக்கே தாடி இருக்குது அவருக்கு என்ன அசிங்கமா வருதுன்றான் இல்ல தலைவர் மாமூல் கேட்டேன் இல்லன்றான் என்ன மச்சி உடம்பு எப்படி இருக்கு ரெண்டு நாள் பேதிங்க பிச்சுக்கு ஒண்ணு முடியலங்க யார் இது பக்கத்துல என் தங்கச்சிங்க ஓன் தங்கச்சியா பாப்பா படா ஜோர்தா ஆமா மச்சி என்ன இது புது தொழில் இது இந்த எக்ஸிபிஷன்லாம் நீங்க பாத்தீங்களா ஒரு ரூபாய் கொடுத்து இந்த ரிங்க அப்படி போட்டீங்கன்னா எந்த பொருள் போய் விழுதோ அந்த பொருள் உங்களுக்கு சொந்த மாடுங்க அப்படியா போட்டு பாப்போமே என்ன மச்சி எங்குக்குள்ள இருக்கிற பொருளை எடுத்துக்கலாமா அண்ணே
இன்னொரு தடவை தகராறு பண்ணுனே உடம்புல எலும்பே இல்லாம பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. பெரிய ஹீரோ நினைப்பா, இதுக்கெல்லாம் பதில் சொல்ற காலம் வரண்டா. அப்ப வட்டி மேல திருப்பி கொடுக்குறேன். போட்டா வணக்கம் சார். வணக்கம் சார். நேத்து நல்ல சமயத்துல வந்து என் தங்கச்சி மானத்தை காப்பாத்திட்டீங்க, அதுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சார். கோபி, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டு. நீ ஒரு உலகத்தை ஏமாத்த நினைச்ச, அவனுங்க உண்மை ஏமாத்தானுங்க. என்ன என்ன சார் செய்ய சொல்றீங்க? இது எங்க பாம்பரை பழக்கம் சார். எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் ரெண்டு மாசம் குழந்தையா இருக்கும் போது எங்க அப்பா என்ன தொட்டில குப்பரை படுக்க போட்டு வரவங்க கிட்ட இது ஆனா பொண்ணா சொல்லுங்கன்னு பெட்டு கட்டுவானா. உன் பரம்பரை பழக்கத்தை இதோட விட்டுடு. சத்தியமா விட்டுற சார். எப்படி உன்னை நம்புறது? என்ன அப்படி கட்டிங்க? நம்ம முக்குத்தரு பிள்ளையார் கோயில் இருக்கிற பிள்ளையாரே கேட்டு பாருங்க சார், அவர் முன்னாடி இந்த மாதிரி எத்தனை தரம் சத்தியம் பண்ணிருக்கிறேன். கோச்சிக்காதீங்க சார். சார், அதே எனக்கு நிரந்தரமா ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா இந்த மாதிரி செய்ய மாட்டேன் சார். முன்சாமி ஐயா, கோபிக்கு நம்ம எஸ்டேட்ல ஒரு வேலை போட்டு கொடுத்து அவனை உங்க கூட வச்சுக்கோங்க. சரிங்க சார். சார், உங்களுக்கு உண்மையில ரொம்ப பெரிய மனசு சார். நான் பாருங்க, நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வாய் குறிச்சியா சமைச்சு போடுறதுக்கு இது என்ன ஏமா, நல்ல கவனமா கேட்டுக்க. இன்னில இருந்து நீதான் ஐயாக்கு விதவிதமா வாய் குறிச்சியா சமைச்சு போடணும். இந்த வீடெல்லாம் சுத்தமா பாத்துக்கணும். அது கோபி. இது கோபி. இனிமே நீங்க ஹாப்பி. என்ன சார் நீங்க காலத்துக்கு உங்களுக்கு நான் விசுவாசமா இருக்கணும்? என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு வேலையை போட்டு கொடுத்துருக்கீங்கன்னா. முன்சாமி, எஸ்டேட்ல எக்கச்சக்கமா வேலை இருக்குது இல்ல, மச மச நின்ன அப்படி. சரிப்பா வர சார். முன்சாமி இந்தாங்க சூட காஃபி. நீயா? நானேதா. உமா உமா, நான் குளிக்க போகணும், மோட்டர் போட்டியா? கொஞ்சம் பொருள், இப்பதான் ஹீட் ஆன் பண்ணிருக்கேன். ஐயா, எனக்கு பச்சை தண்ணி போதும். என்னது கொலை நடுங்கிற குளிர்ல பச்சை தண்ணியில குளிக்கிறீங்களா? படுக்க வச்சிரும், நீங்க வெந்நீர்லயே குளிங்க. போதும் போதும், எல்லா ருசியான ஐட்டமா பண்ணிருக்கேன். ருசியா சமைச்சு போடத்தான நான் வந்திருக்கேன். செய்ய போறியா இல்லையா? முடியாது. செஞ்சு காட்ட போறியா இல்லையா? உன் இஷ்டத்துக்கெல்லாம் நான் செய்யணுங்கிற அவசியம் இல்ல. போயா, காசு வாங்கல. என்னையா போல, அது காசு பெரிய 1000 ரூபாய். எங்கிட்ட வர 1000 ரூபாய் இருக்கா? நான் கூட 1000 ரூபாய் கொடுத்தேன். வேற யாரும் இல்லையா? இல்ல, மொத்தம் 3000 ரூபாய். ஆமா, உங்களுக்கு எல்லாம் காந்தி தெரியுமா? ஓ தெரியுமே. அவர் கணக்குல போட்டுங்க. இந்த கதையெல்லாம் வேணாம், சம்மந்து காட்டு. அட என்னையா நீ ரொம்ப பெரிய என்ன இதெல்லாம் சார்? நீங்களே ஞாயிற்று சொல்லுங்க சார். இந்த ஆளு போன வாரம் இந்த மலையை தான் தலையை சொல்லுங்கன்னு சொல்லி பணம் வாங்கிட்டாரு. போதா குறைக்கு தயார் திணிக்கு வேற பணம் வாங்கிட்டேன் சார். இப்பவே இந்த ஆளு தலையில சுமந்து காட்டு சார். கோபி, உண்மை இல்ல சார், நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? பின்ன ஆயிடுச்சுப்பா சார். நான் இவங்க கிட்ட பந்தயம் கட்டினது உண்மை, காசு வாங்கினது உண்மை. அதே தான் நான் இன்னமும் சொல்றேன், இப்பவும் நான் அந்த மலையை தலையில சுமக்க தயார். அப்புறம் என்னைய சுமந்து காட்டு. அதே தான் இப்பவும் சொல்றேன், நான் அந்த மலையை தலையில சுமக்க தயார். நீங்க எல்லாரும் அந்த மலையை தூக்கி என் தலையில வெயுங்க. ஒரு காய்கறி வந்தா கூட கூட தூக்கி தள்ள வைக்கிறீங்க, அப்புறம் தான் நம்ம சுமக்கறா. அதே மாதிரி தூக்கி தலையில வையும். இந்த கதையெல்லாம் வேணா, மரியாதை பணத்தை கொடுத்து. உங்களுக்கு தேவை பணம் தானே? ஆமா.
தேங்க் யூ சார் ஓகே குடுத்துட்டீங்களா சார் இதெல்லாம் பிரியாணிக்கு என்ன பண்ற கோழிங்களா சே கோபி சே எவ்வளவு சத்தியம் பண்ணி கொடுத்த நாய்வால நிமித்தவே முடியாது யார் சொன்னாங்க 1000 ரூபாய் கொடுங்க நிமித்தி காட்றேன் எங்கதியே வா சரி சார் இது பழக்க தோஷம் அது சரி வா சே நல்ல கோழிங்க புடிச்ச ஏய் உமா எங்க போறோம் கோபி நீங்க இதெல்லாம் தாத்தா கூட அனுப்பி வச்சிங்க ஓ அவசரமா நான் டால்பின் எஸ்டேட் போணுமே போயிட்டு வாங்களே போலாம் ஆனா வழி தெரியாதே ஒன்னு செய்யலாமா இந்த ஊர்ல எனக்கு எல்லா இடமும் அத்துப்படி நான் வேணா கூட ஏத்துமா ரொம்ப நல்லதா போச்சு வண்டில ஏறு ஏய் முன்னால ஏறு உமா ரியலி யூ ஆர் எ வெரி லக்கி கேர்ள் டால்பின் எஸ்டேட்க்கு நான் வந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே நான் ரிலாக்ஸா இருக்க விரும்பறேன் ஆமாமா வேற ஏதாவது இடம் சுத்தி பார்க்க வேண்டியிருக்கா ஓ இருக்கே ஆனா இப்ப போக முடியாது ரொம்ப ஆபத்தான இடம் ஆபத்தா ஆபத்தை சந்திக்கிறதுல எனக்கு அலாதி பிரியம் ஐயோ இந்த பனிமுடத்துல அங்கெல்லாம் போக முடியாது இன்னொரு நாள் போலாம் அப்படிங்களா சரி வா உமா நீ சொன்ன இடம் எங்க இருக்கு ரெண்டு எஸ்டேட்டுக்கு நடுவுல உள்ள பள்ளத்தாக்குல இருக்கு அந்த இடத்துல என்ன விசேஷம் அந்த இடத்துக்கு காதல் பாறைகள்னு பேரு அங்க மூணு பெரிய பாறை இருக்கு முதல் பாறை கிட்ட போனா காதல் உதயமாகும் ரெண்டாவது பாறை முத்தப்பாறையா மூணாவது பாறை கல்யாண பாறையா இவ்வளவு பெரிய காதல் சாம்ராஜ்யம் இருக்கா கண்டிப்பா நாளைக்கு போய் பாத்துற வேண்டியதுதான் உமி உமி ஜீப்ல இருக்க சூட்கேஸ் எடுத்துட்டு வா என்னது உமியா என்னது உமி தவிடு அரிசினிட்டு என் பேரைய மாத்திட்டீங்களே உமி எனக்கு பிடிச்சவங்க ரொம்ப நெருக்கமாயிட்டா இப்படித்தான் பேரை சுருக்கி கூப்பிடுவேன் அப்படினா முனிசாமி தாத்தா உங்களுக்கு ரொம்ப பிரியமானவர் அவரை முனி முனினா கூப்பிடுறீங்க என்னங்கயா ஏன் தலை உருளுது உமா என்ன சொல்லிட்டு போகுது ஒண்ணுமில்ல முனி முனிசாமி இங்க இருக்கிற காதல் பாறைகளை பத்தி உமா கத கதையா சொல்லிட்டு இருந்தது என்னது காதல் பாறையா அதான் ரெண்டு எஸ்டேட்டுக்கு நடுவுல இருக்கிற பள்ளத்தாக்கு மேல இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவனா எனக்கு தெரியாத காதல் பாறையா உமா உங்க காதலை நல்லாவே பூசிச்சிட்டான் அப்படியா விஷயம் சொல்றேன் இப்ப நம்ம எங்க போறோம் எங்க போறோமா காதல் பாறைக்கு ஐயோ நான் போய் சொல்லுங்க எங்க அண்ணன் சொன்ன கப்சால இதுவும் ஒண்ணு என்ன மன்னிச்சிருங்க உமா நீ இப்ப சொல்றியே இதான் கப்சா முனிசாமி வர கண்டிப்பா போயிட்டு வாங்க தம்பி இல்லனா தெய்வ குத்தம் வந்துரும்னு சொல்லிட்டார் அதனால இப்ப அங்க போறோம் அது சரிங்க எப்படியோ இவ்வளவு தூரம் வந்துட்டோம் ஆனா முக்கியமானவங்கள மறந்துட்டீங்களே யார உங்க காதலிய கூட்டிட்டு வரலையே என் காதலி யாருன்னு அந்த காதல் பாறைகள் சொல்லும் என்னது பாறைகள் சொல்லுமா ஏன் சொல்லாத முதல் பாறையை சுத்தி வந்தா காதல் உறுதிப்படும் நீ தானே சொன்ன சுத்தி பாப்போம் வா பார் உன்னுடைய காதல் பாறைகள் என்ன சொல்லுதுன்னு பாருமா பார் என்ன பாக்குற இன்னும் வா நில்லுமா எங்க ஓடுற பயமா இதுக்கே இப்படி பயப்பட்டா நாம இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு அங்க பாருமா அங்கெல்லாம் போக முடியாதுல்ல ரொம்ப ஆபத்தான இடம் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அங்க போக முடியாதா உமா நிச்சயமா அங்க போகத்தான் போறோம் என்ன உமா பாக்குற நீ கற்பனையா ஒரு காதல் பாறையை உருவாக்குன நான் அந்த கற்பனைக்கு உயிர் கொடுக்க நினைச்சேன் அதனாலதான் அந்த பாறையில என் காதல கல்வெட்டா செதுக்கி வச்சேன் ஆமா உமா நான் உன்னை காதலிக்கிறேன் உயிருள்ள வரைக்கும் காதலிப்பேன் உயிருள்ள வரை சபாஷ் நல்ல டைலாக் ஆமா கண்ணு என்ன சொன்ன உயிருள்ளவரை காதலிக்கிறியா உயிரை எடுத்துட்டா டாய் எடுத்துருங்கடா Ah!
Thank you.
உமா, ஏ உமா, ஏன் அழுவுறா? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன் பயம் எனக்கு புரியுது உமா. என்ன நம்பு, நம்பிக்கைதான் வாழ்க்கை. இப்பவும் சொல்றேன் உமா, நான் உன்னைத்தான் காதலிக்கிறேன். நான் உயிர் உள்ள வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் உமா. கோபி, கோபி, ஐயா சார், இந்த ஃபைல் ஆடிட்டர்கிட்ட கொடுத்துரு. இந்த ராஜராஜ் செக் என்னாச்சு? அது நன்றி உள்ள செக்கா இருக்கு சார், பேங்க்ல போட்டா நம்மகிட்டே திருப்பி வந்துருந்தது. யோ, என்ன வேலை பாக்குறீங்க? போய் முதல்ல கேஷ் வாங்கிட்டு வாயா சார். அப்புறம் அந்த லோட மெட்ராஸ் கணப்பு சொன்னா அது என்னாச்சு சார்? அந்த லாரி டிரைவர் கிட்ட நான் சொன்னேன் சார், அந்த மாதிரி லாரியில லோடு ஏத்துறானா அவன் லோடு ஏத்திக்கணும் சார். என்ன பண்றது? ஹலோ, நான் சங்கர் தான் பேசுறேன். எப்போ நந்துறேன்? நான் போறேன் இன்னைக்கு. ஆ, என்ன விஷயம் சார்? மதுருக்கு ரொம்ப சீரியஸா இருக்கா? உடனே வர சொன்னாங்களா சார்? நான் போயே ஆகணும். அப்புறம் என்ன சார் யோசிக்கிறீங்க? நீ கிளம்புங்க சார். பாட்டி, அம்மா, இப்ப எப்படிமா இருக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா இருக்கேன். லட்சுமி சொல்லுங்கம்மா. சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா? ஆகட்டும்மா. அம்மா, அம்மா, பாட்டி, அம்மா, 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 எங்க போறீங்க? எஸ்டேட்டுக்கு. நானும் கூட வரேன். நான் என் சொந்த வேலையா போறேன். நானும் உங்களுக்கு சொந்தமானவ தானே, அதாவது உங்களை கட்டிக்க போறவ. அதை இன்னும் நான் முடிவு பண்ணல. அப்படியா? உடனடியா என் கழுத்துல மூணு முடிச்சு போட்டுட்டு அப்புறம் எங்க வேணாலும் போங்க. அப்படி யாரும் என்ன வற்புறுத்த முடியாது. எனக்கு அந்த உரிமை இருக்கு. சின்ன வயசுல இருந்து உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறவ, ஒன்னாவே வளர்ந்தோம். ஒன்னாவே வளர்ந்தோம்னா அதுக்காக ஒன்னாவே வாழணும் கட்டாயம் கிடையாது. அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல. She is completely all right. கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துங்க. நான் வரேன். ஓகே சார். சங்கர், இவன் என்ன காரியம் செஞ்சுட்டா பத்தியா? உன் மேல உயிரியே வச்சிருக்காங்கறத நிரூபிச்சுட்டா. நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கலன்னா இவ சாகுறது மட்டும் இல்ல, அம்மாவுடைய ஆத்மாவும் சாந்தி அடையாது. இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுப்பா. எனக்கு எல்லாமே குழப்பமா இருக்கு. ஐயா வாங்கய்யா, தகவலே சொல்லாம திடீர்னு வந்திருக்கீங்களே. அது ஒரு முக்கியமான வேலையா வந்தேன். ஆஹா, ஐயா காஃபி. இவங்க புதுசா சேர்த்திருக்கீங்க. ஓ, அப்போ உமா கோபி நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களே, அவங்க எங்க? ஐயா, அது வந்து வீட்டை விட்டு போனவங்க திரும்பி வரலீங்க. என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பல விதமா பேசிக்கிறாங்க. ஐயா மன்னிச்சுக்கோங்க ஐயா, ஏன் மூடி மறைக்கணும்? அந்த உமா பொண்ணு யார் கூட தொடர்பு வச்சு வயிற்றுல புள்ளைய வாங்கிக்கிச்சு. விஷயம் தெரிஞ்சு அண்ணன் தங்கச்சியும் பாரிலிருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதா ஊரே பேசிக்கிறாங்க ஐயா. யாராவது என் வீட்டுக்காக தட்டுறது? ஐயா நீங்களா? வணக்கங்க. கோபி உமான்னு? அந்த கோபி தானே. ஐயோ, பாவனை இருக்கப்பட்டு வீடு கொடுத்தேன், பாடையும் கொடுக்காம ஏமாத்திட்டான். இப்படி ஊரையெல்லாம் ஏமாத்திருந்தான்ல, அவன் தங்கச்சி ஒருத்த ஏமாத்தி வயிற்றுல சுமக்க வச்சுட்டான். இது ஊரே நாரி போச்சு. அவமானம் தங்காம ஊரை விட்டே போயிட்டாங்க. அவங்க எங்க போயிருக்காங்க தெரியுமா? இப்படி மானம் கட்டதுக்கு அப்புறம் உயிரோட இருப்பான்ற நீ இருப்ப? போன காரியம் என்னாச்சு?
ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க? என்ன முடிவு பண்ணிருக்க? என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னப்பா சொல்றேன்? மாமா, நான் உங்களை என் ஃப்ரெண்டா நினைச்சு சொல்றேன். நான் எஸ்டேட்டுக்கு போனப்போ உமாங்கிற பொண்ணை சந்திச்சேன். அவளோட மனசார வாழ்ந்துட்டேன். அதனாலதான் மங்களத்தை கல்யாணம் பண்ணிக்க நான் மறுத்துட்டேன். காலங்கடந்து நான் அவளை சந்திக்க போனப்போ நான் அவளை ஏமாத்திட்டதான் நினைச்சு தன் வாழ்க்கையே முடிச்சுக்கிட்டேன். ஓ காட், ஐ அம் வெரி சாரி. விதி எப்படியெல்லாம் விளையாடுது பாத்தியா? அங்க உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்த உமா அவசரப்பட்டு போய் சேர்ந்துட்டா. இங்க ஒன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற மங்களம் தாலி கயிறு இல்லைன்னா தூக்கு கயிறுங்கிற முடிவுல இருக்கா. இதோ பார் சங்கர், நான் உன்னை விட பெரியவன். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நடந்ததையே நினைச்சு நினைச்சு விரக்தியோட வாழறத விட இனிமே நடக்க வேண்டியதை நினைச்சு வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்க ஆசைப்படுறதா புத்திசாலித்தனம். நான் சொன்னது உனக்கு சரின்னு பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். உன் மௌனத்தை சம்மதமா ஏத்துக்கிட்டு சீக்கிரமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. இப்ப சொல்லு, எம்எல்ஏ என தப்பு இருக்கு? இப்படி ஒரு குழந்தைய பெத்து போட்டு செத்து போயிருப்பான்னு தெரிஞ்சிருந்தா உன் கழுத்துல நான் தாலி கட்டி இருக்கவே மாட்டேன். இந்த குழந்தைக்கு தகப்பனா என் காலத்தை ஓட்டி இருப்பேன். குழந்தையை தூக்கிட்டு வெளியில போயிடுங்க. அவனை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. புரியாம பேசாத, அவனை கொண்டு போய் எங்க போய் விடுறது? ஊர்ல எத்தனையோ அநாத ஆசிரமம் ஹாஸ்டல்லாம் இல்ல, அங்க கொண்டு போய் விடுறது? அநாத ஆசிரமமா? நான் உயிரோட இருக்கும் போதா? நேவர், அவன் இங்கதான் இருப்பான். அப்ப நான் போறேன். வாங்கம்மா வாங்கப்பா. என்னடி முகமெல்லாம் வீங்கி கிடக்கு, அழுதியா? என்ன சங்கர், இவ ஒரு மாதிரியா இருக்கா? யார் இந்த பையன்? அட்ரஸ் தெரியாம வந்துட்டானா? இது யார் சங்கர்? அது சொல்லுங்க. அது வந்து இவன நாங்க தத்து எடுத்திருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அழகா இருக்கானே. ஏ கண்ணா, உன் பேர் என்ன? பாபு. ஓஹோ, பாபுவா? நல்ல பேர். இவன் எங்க இருந்து தத்து எடுத்தீங்க? ஏன்பா, உனக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா? பெத்த கையோட அம்மா செத்துட்டா. அப்படியா? பாவ், அப்பா இருக்காருல்ல? இதா இருக்காரு. என்னம்மா சொல்ற? இல்லப்பா, இவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, பையனுக்கு அப்பா இருக்காரு. இருக்கட்டும், தீர்க்காயுசா இருக்கட்டும். குழந்தைய தத்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொந்தக்காரங்க கிட்ட பேச வேண்டியதெல்லாம் கரெக்டா பேசிட்ட இல்ல? இன்னொரு விஷயம் மாப்பிள, ஏதோ தத்து பிள்ளை தானேன்னு அலட்சியமா ஏனோ தானோன்னு இருந்துடப்படாது. அந்த காலையில அவங்களுக்கு வேண்டாம். இவரே பாபாவை தான் சொந்த பிள்ளை மாதிரி வளர்ப்பா இருப்பா. எப்படியோ உனக்கு இப்பவாவது புத்தி வந்தது. ஏ கண்ணா, யார் தெரியுமா? உன் பாட்டிடா. நான் தான் தாத்தா. வா வா, நம்ம ரெண்டு பேர் போய் தனியா விளையாடலாமா? தனியா வா, குழந்தை பயந்துட போறான். நீ வாப்பா, மொட்டை மாடிக்கு போய் கோலி விளையாடலாம். நிலைமைய புரிஞ்சுகிட்டு என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். குழந்தைய சொந்த பிள்ளைய தத்த பிள்ளைய எடுத்து வளர்க்கிற பாக்கியம் உங்களை தவிர வேற எந்த அப்பாவுக்கும் வராது. மம்மி, இன்னொரு தடவை மம்மின்னு கூப்பிட்டேன். கோச்சுக்காதீங்க மம்மி. இந்த வெட் காஃபி குடிங்க. யார் உங்ககிட்ட கொடுத்தனுச்சது? உங்க அப்பாவா? எங்க அப்பா. உங்க புருஷன் தானே? உழக்காட்ட இருந்துட்டு என்ன பேச்சு பேசுற நீ? இனிமே இந்த ரூம்குள்ள வந்த எனக்கு கெட்ட கோவம் வரும். நான் ராட்சசியா மாறிடுவேன். முதல்ல ராட்சசி மாதிரிதான் கத்துவா, அப்புறம் சரியாயிடுவா அப்படின்னு அப்பா சொன்னாரு. முதல்ல வெள்ளப்படா. ஏ மம்மி, இந்த ரூம்ல இத்தனை பாப்பா இருக்கே, என்ன மட்டும் ஏன் வெறுக்கிறீங்க? இப்படி வச்சு அப்படி தேய்க்கணும். இது கோல்கேட் சிரிப்பு. அது க்ளோஸ் அப் மொறப்பு. வா 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 வா. மங்கா, ஏ மங்கா வரேங்க. கர்மம் கர்மம், கவலை கட்டுங்க. எல்லா வீட்லயும்
டாடியா குளிப்பாட்டி விடுறாங்க. மம்மி மக்கார் பண்ணா டாடி தான் குளிப்பாட்டணும். ஏன் மம்மி குளிப்பாட்டி விட மாட்டேங்கறாங்க? மம்மிக்கு தான் உன பிடிக்கலையடா. எனக்கு பிடிச்சிருக்கே. நீ போய் குளிப்பாடு போ. சீச்சி பப்பி ஷேம். நல்லா சொன்ன உங்கள பத்தி. டாடி? ஆ. தினமும் தலை செய்ய விடுறீங்க. ஆமா. இன்னைக்கு நான் செய்ய விடுறேன். சரி. இந்தா. டேய் முடிடா. முடி. பாரி தான இருக்க. முடினா? என்ன சொல்றீங்க நீங்க? அங்க முடி. சும்மா இங்க. வாடா சாப்பிடலாம். மம்மி தான் ஊட்டி விடணும். மம்மி ஊட்டினா தான் சாப்பிடுவீங்களா? ஏன் நாங்க ஊட்டினா சாப்பிட மாட்டீங்களா? பெரிய துரை இவரு. குழந்தை நீ பசி தாங்க மாட்ட. அவளுக்கு தான் உன்ன கண்டாலே பிடிக்கலையடா. அவ கல் நெஞ்சக்காரிடா. உன்னை பட்டினி போட்டு கொண்டுடுவா. பேசாம சாப்பிடு. உங்களுக்கு பிடிச்ச இடியாப்பம் தேங்காய் பால் சாப்பிடுங்க. ரொம்ப பிரமாதம். போடா. நாளையில இருந்து இவனை ஆபீஸ் கூட்டி வந்துருங்க. இல்ல வீட்ல நீங்களே பாத்துக்கங்க. ஏன் ரொம்ப தொந்தரவு பண்றானா? இவனை பார்த்தாலே கொண்டு போட்டு இல்லாம ஆத்திரம் வருது. அப்படி எல்லாம் நடந்துட கூடாதுன்னு இங்க கொண்டு வந்து விட்டு போறேன். டேய் நீ எங்கடா இங்க வந்த? உன்னதான் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. தனியா இருக்கு பயமா இருக்கு டாடி. போய் உங்க டாடி மடியில உட்காந்துக்க. 24 மணி நேரம் ஒன்னே கொஞ்சிட்டு இருப்பாரு. உள்ள வாங்க. உள்ள என்ன? என்ன புதுசா கேக்குறீங்க? நம்ம பெட்ரூம்க்குதா? இவனையும் கூட்டிட்டு வரவா? நீங்க மட்டும் வர்றதுன்னா வாங்க. என்னதான் சொல்லு. பாவம் சின்ன பையன் தனியா இருக்க பயப்படுறான். இவனை தனியா விட்டுட்டு கொஞ்சம் மாதிரி ஈவ இருக்க இருக்கா உனக்கு? அந்த உடம்புல உங்க ரத்தம் கொஞ்சம் மாதிரி கலந்துருக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு பொறுத்துட்டு இருக்க. செத்தா பெத்து போட்டு போன இமேல கசத்துல கொஞ்சமாவது உயிரோட இருக்கிற பொண்டாட்டி எம்எல்ஏ இருக்கா? அப்படி என்ன ஆச்சு அண்ணா? உனக்கு தாத்தாவை பிடிக்குமா இல்ல பாட்டியை பிடிக்குமா? உங்களுக்கு இந்த கண்ணு பிடிக்குமா இந்த கண்ணு பிடிக்குமா? அதேங்கப்பா பையன் படு சுட்டியா இருக்கிறான். இப்போ ஒரு கேள்வி கேப்பேன், நீ கரெக்டா பதில் சொல்லணும். உனக்கு டாடியை பிடிக்குமா இல்ல மம்மிய பிடிக்குமா? டாடிய. மம்மி? மம்மி மம்மி. என்ன இந்த இல இழுக்கிறான் பாபு? நீ வாடா கண்ணா. உன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு அப்படி சொன்னியே. அது விளங்காட்டியும் உனக்கு நான் பொம்மை வாங்கி தரேன். யாரும் பெத்த பிள்ளையோ நாம பெத்த பொண்ணு சந்தோஷமா இருக்க காரணமா இருக்கு. நீ நல்லா இருக்கணும்ப்பா. ஆக்காட்டு குழந்தைய சொன்ன. மம்மி என்னடா? எனக்கு பொம்மை வாங்கி தரேன்னு சொன்னியே. வா கடைக்கு போலாம். பொம்மையை கடை ஒண்ணுங்கிற போலாம். நீ வாங்கி தரலன்னா நானே போய் கடையில வாங்கிப்பேன். எங்கயாவது போய் தொலை. என் கண்ணு நினைக்காத போடா. சிடு முஞ்சு மம்மி உன் பேச்சுக்கா போ. பாபு 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 பாபு. எங்க காணோம்? யார தேடுறீங்க? பாபு தான் ரொம்ப முக்கியம். ஓடி வெளியே. இங்க பார் என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள என் பிள்ளை இங்க இருக்கணும். இல்ல நமக்குள்ள புருஷ மண்டாட்டிங்கிற உறவே இருக்காது. ஜாக்கிரதை. குழந்தை மேல இருக்கிற பாசத்துல கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டேன். ஐ அம் ரியலி சாரி. பெற்றிருந்த உனக்கு பிள்ளையோட அருமை தெரியும். அதான் ஆண்டவன் வயிற்றை மூடிட்டான்.
சாரி மங்கா. குழந்தை மேல உள்ள பாசத்தால உன்னை அதிகமாவே பேசிட்டேன். யார் பெத்த பிள்ளையோ நாம பெத்த பொண்ணு சந்தோஷமா இருக்க காரணமா இருக்கு. ஏன்னு இங்க ரூம்ல இத்தனை பாப்பா இருக்கு, என்ன மட்டும் ஏன் வெறுக்குறீங்க? பல்லு தேய்த்தியா? இல்ல. அப்ப தேய். டாடி தான் தேய்ச்சு விடணும். யார் தேய்ச்சு விட்டாலும் பல்லு உன்னோட தான். நான் தேய்க்கிறேன், நீ காட்டு. குளிச்சதா? ஆ, இன்னும் குளிக்கல. உங்களுக்கு கேக்கல. நீ குளிச்சடா. இல்ல. குளிக்காத, அழுக்கோட இரு. தாயில அந்த பிள்ளைய வளர்க்குற லட்சணம் ரொம்ப நல்லா இருக்குன்னு என்ன கேக்குறதுக்கா? வாடா, வாடா. ஏய் டேய் டேய், நீடா ஈரத்தோட இருந்தா ஜலதோஷம் பிடிச்சுக்கும். அட பிடிக்காம சொல்றது கேளு. அப்புறம் விக்ஸ் போட்டு தட, உங்க அம்மா வருவா? நான் தான் வரணும். எனக்கு என்ன, உன்னை கவனிக்கிறது தவிர இந்த வீட்டுல வேற வேலையே இல்லையா? டாடி தான் ஊட்டி விடணும். ஏ, நான் ஊட்டி விட்டா சாப்பிட மாட்டீங்களோ? குழந்தை நீ பசி தாங்க மாட்ட. உங்க அப்பாவுக்கு ஆயிடுச்சிட்டு வேலை. உன்னை பட்டினி போட்டு கொல்ற அளவுக்கு நான் உன கல்லந்து கடையில ஒழுங்கா வேளா வேலைக்கு சாப்பிடணும். என்ன இங்க ஆக்காட்டு? பாபு ரெடியா? ரெடி டாடி. வா. ஏய், நீ எங்க போற? ஆபீஸ்க்கு. ஆமா, பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் வாடா. அவனே வரட்டறான், வந்தா வந்துட்டு போறான். ஆபீஸ்ல ஒழுங்கா வேலையை கவனிக்க முடியல, குழந்தைய பாத்துக் கூடாதா? குழந்தைய பெத்துக்கதா லைஃப்ல எவக்கிட்டயோ பெத்துட்டு வந்தாலும் அத ஒழுங்கா கவனிக்க கூட துப்பு இல்லன்னு என்ன கத்துறதுக்கா? நீ வாடா. காலங்கத்தால இவ்வளவு சீக்கிரமா எங்க கிளம்பிட்டீங்க? கேக்குறேன்ல. ஆ, இவனை ஊட்டி கான்வென்ட்ல சேர்த்துறதா முடிவு பண்ணிட்டேன். டேய் வாடா. எங்க திடீர்னு இப்படி ஒரு முடிவு? ஆ, எல்லாம் நல்லதுக்கு தான். நான் இவனை பார்ப்பனா இல்ல ஆபீஸ பார்ப்பனா? வர மாட்டேன், வர மாட்டேன். நான் மம்மிய விட்டு வர மாட்டேன். மம்மி. டேய் மம்மி வாடா. வாடா இங்க. மம்மி வேணாம். வாடா இங்க. என்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? நான் பாத்துக்கறேன். எதுக்கு? எவ்வளவு பெத்து போடுவா? நீ காப்பாத்துவியா? இத்தனை நாள் அவன் இங்க தங்கி இருக்க அலோ பண்ணியே, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹெட்ஸ் ஆஃப் டு யூ. முருகனோட ஊட்டிக்கு ஃப்ளைட்ல அனுப்பிட்டேன். ஏன் ஏன் அழுவுற? உனக்கு முன்னாலே எனக்கு இன்னொருத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா என்னடா? அன்னைக்கே பாபு ஹாஸ்டல்ல சேர்த்திருந்தா இன்னைக்கு நமக்குள்ள பிரிவு ஏற்பட்டிருக்காதுன்னு நினைச்சு அழுவுறியா? புரிஞ்சு போச்சு, நல்லாவே புரிஞ்சு போச்சு. என்னடா, நமக்கு தான் ஒரு வாரிசு இல்லையே, நாளைக்கு பாபு வளர்ந்து பெரியவனானா சொத்தெல்லாம் அவனுக்கு போயிடுமேன்னு பயந்து தானே அழுகுறேன். அதுக்கெல்லாம் நான் அழிலீங்க. என்னால பாபுவை பிரிஞ்சு இருக்க முடியலீங்க. விளையாடுறியா? பாபுவை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது, கூட்டிட்டு வெளியே போங்க. என்ன இப்ப என்னாச்சு, புரியலையே? பாபு வந்து புதுசுல வெறுத்து ஒதுக்கினது உண்மைதான். இப்போ எனக்கு பாபு பார்க்கணும் போல இருக்கு. என்ன கூட்டிட்டு போங்க. கூட்டி என்ன, உங்க அப்பா வீட்டு கொல்லப்புறத்துலயா இருக்கு? அடுத்த வருஷம் லீவுக்கு வருவா, அப்ப பாத்துக்க அந்த சனியனை. குழந்தை அப்படி இல்ல, திட்டாதீங்க. பாவம், தாய் இல்லாத குழந்தை, அவனுக்கு நம்மளை விட்டா வேற யாருங்க இருக்கா? உண்மையிலேயே உனக்கு பாபு மேல அவ்வளவு பிரியமா? பின்னியே அப்படி நடந்துகிட்டேன். உங்ககிட்ட சொல்லணும் சொல்லணும்னு எத்தனையோ தடவை தவிச்சிருக்க. சொல்ல விடாம உன் கர்ப்பம் தடுத்தது இல்ல? நம்ம உடனே போய் பாபு அழிச்சிட்டு வந்துருவோம். இன்னும் நம்ம கூடவே இருக்கட்டும், வாங்க. நாம ஏன் ஊட்டிக்கு போனோம்? ஒரே லைட்டிங் கால், பாபு இங்க வந்துருவான். பாக்குறியா பாபு? பாபு, பாபு, இனிமே நான் தானே உனக்கு அம்மா. எங்க அம்மானு கூப்பிடு. அம்மா. Oh, my God.
அண்ணன் கோபி. கோபி தங்கச்சியா? நீ ஜெயில இருந்து வந்துட்டியா? பாமா அந்த தம்பி, உன் புள்ளைய வளர்க்க எம்போட்டு கஷ்டப்பட்டுச்சு, திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்ப கிட்ட எடுத்து போய் விட்டுட்டு வரேன் பட்டணம் போயிருச்சு. சரி நான் வரேம்மா. போயிட்டு வாமா. டாடி, இந்த மம்மி எனக்கு ரெண்டாவது மம்மியா? அப்படின்னு யார்ப்பா உனக்கு சொன்னது? பக்கத்து வீட்டு அங்கிள் தான் சொன்னாரு. இல்லப்பா, இவதான் உன் மம்மி. மம்மி உன் மேல எவ்வளவு ஆசையா இருக்கா? அப்படின்னா இந்த மம்மி ஏன் கூட பேசவே மாட்டேன்றாங்க? மம்மி உனக்காகவே சாமி கும்பிட்டுட்டு இருக்காப்பா. கடவுளே, என் குழந்தைய தேடி போறேன். செய்தா என்ன, என் குழந்தை இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். சாப்பிட்டுட்டு கடவுளே, என் குழந்தைய தேடி போறேன். செய்தா என்ன, என் குழந்தை இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். சாப்பிட்டுட்டு அப்புறமா விளையாடுமா? என் தங்க இல்ல, அம்மா ஊட்டி விடுவேனா? கண்மணி என் பொன்மணி நீ வைரமணி, என் மன்னவன் புன்னகை வெண் முத்துமணி, என் பைங்கிழி உன் வாய்மொழி என் கோவில் மணி, என் மனதினில் இன்பம் என் தேனை வார்த்தது, என் கண்மணி என் பொன்மணி நீ வைரமணி, என் மன்னவன் புன்னகை வெண் முத்துமணி. கண்ணீரை வார்க்கும் ஆனந்தம் எந்த கண்ணிலே கண்ணீரை வார்க்கும், பாலையும் சோலை ஆகியது பாதைகள் எங்கும் பூவண்ணம் நம் கண்ணில் தெரியுது, என் கண்மணி என் பொன்மணி நீ வைரமணி, என் மன்னவன் உன் புன்னகை வெண் முத்துமணி, என்
பைங்கிழி புன் வாய்மொழியின் கோவில் மணி ஒரு ரோஜா பூத்தது என் மனதின் இன்பம் எனும் தேனை வார்த்தது என் கண்மணி என் பொன்மணி நீ வைரமணி நல்ல நேரத்துல கடவுள் மாதிரி உதவி இருக்கீங்க இந்த உதவிய நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேன் முதல்ல உள்ள வா இந்த ரூம்ல நீ ரெஸ்ட் எடுத்துக்க இப்போ கைனா யாரு புச்சா வந்திருக்கீங்க எல்லாம் பெரிய அரத்து விஷயம்டா நமக்கு என்ன அந்த சொல்ல ஒழுங்கா வேலைய பாரு ஆமா உன் புருஷன் எங்க வேலை செஞ்சாரு தெரியாது என்னமா அது ஆள் என்ன வயிறோம் கருப்பா செகப்பா 180 சென்டிமீட்டரா 100 சென்டிமீட்டரா அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சாதானே டிவியில விளம்பரம் கொடுக்கும் செகப்பா இது என்னடா ஓ ஹலோ நான் இன்னும் ஆஃப் அன் அவர்ல லஞ்ச் வந்துறேன் எல்லாம் ரெடி பண்ணி வை என்ன யார உமா போன்ல உங்க வீட்டுக்காரர் இன்னும் அரை மணி நேரத்துல லஞ்சுக்கு வராரா நீ பேசினத நான் நினைச்சிட்டாரா ஆமா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே வாய்ஸா இல்ல நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே சாய்ஸ் என்ன உணர்ற சரி சரி நீ இப்ப சாப்பிடுறியா இல்ல அவர் வரட்டுமா உங்க இஷ்டம் இன்னைக்கு நம்ம மூணு பேரும் ஒண்ணா சாப்பிடுவோம் ஹாய் ஹாய் சாரி டியர் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா போச்சு ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு நம்ம கூட ஒரு புதுமுகம் சாப்பிட போறாங்க இஸ் இட் யார் அந்த புதுமுகம் வாங்க உமா இவங்க தான் அந்த புதுமுகம் இவர் என்னோட புருஷன் ஹலோ ஹலோ நீ ரெடி பண்ணிட்டியா வாங்க சாப்பிடலாம்
நீ உட்காரு. அட நாம என்ன மௌன விரதமா இருக்க போறோம்? ஏதாவது பேசுங்க. சரி நானே சொல்றேன். இவளை நான் எப்படி மீட் பண்ண தெரியுமா? குழந்தைய காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க தான் உமாவோட ஹஸ்பண்டை எப்படியா கண்டுபிடிச்சு கொடுக்கணும். குழந்தைய ஹஸ்பண்டே இல்லாம எவ்வளவு நாள் இருப்பா? பாவம் உமா. ரெண்டு பேருமே சேரணும்னு பிராப்தம் இருந்தா அது கண்டிப்பா நடக்கும். இவளோட புருஷன் இங்க தான் இங்கே இருக்காரா? கண்டுபிடிக்கிறதுல அவ்வளவு ஒண்ணும் சமம் இருக்காது. அவரோட போட்டோ ஏதாவது வச்சிருக்கியா? போட்டோ எதுக்கு? அவர் உருவந்தா எப்பவும் என் கண்ணிலேயே நிக்குதே. போட்டோ இருந்தா தானே கண்டுபிடிக்க முடியும். போட்டோ இல்லையே. தேங்க்ஸ். இப்ப எதுக்கு தேங்க்ஸ்? சாப்பாட்டுக்கு சொன்னேன். சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க. எதிர்காலம் நல்லா இருந்தா தானே நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும் புருஷன் உட்கார வச்சு சோறு போடலனாலும் புள்ள சோறு போடும் பாத்தீங்களா நான் கூட என் புருஷனை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அந்த ஆண்டவ முருகன் என் குழந்தைய என்கிட்ட சேர்த்துட்டா போதும். நானும் முருகனை தான் கும்பிடுறேன். நீ முருகனை தான் வேண்டியா? அப்ப நம்ம ரெண்டு பேருக்குமே அவன் ஒருத்தன் தான் சொல்றீங்களா? நிச்சயம் அவன் உன்னை கைவிட மாட்டான். எனக்கு மட்டும் அவன் சன்னதியில நின்று தனியா பேச நேரம் கிடைச்சா எவ்வளவோ மனம் திறந்து பேசுவேன். சன்னதிக்கு போயிட்டு வர வேண்டியதானே? போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஆனா கூட்டம் நிறைய இருக்கு. எப்பவாவது ஏகாந்த தரிசனம் கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு திரும்பவும் என் வீட்டிலேயே சந்திப்பேன்னு நிச்சயமா நினைக்கவே இல்ல. காதல நல்லா கைவிடப்பட்டவன். சாகாம எப்படி உயிரோட வந்தேன்னு கேக்குறீங்களா? உமா நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கவே இல்லம்மா. அப்படின்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனீங்களா? அன்னைக்கு எனக்கு ஏற்பட்ட அவசரமும் நெருக்கடியும் உனக்கு தெரியாது உமா. அவசரத்துக்கு பொறுத்து வந்துட்டீங்க. எனக்கு ஒரு லெட்டராவது தப்புதான். உயிருக்கு போராடிட்டு இருந்த எங்க அம்மா குணமாயிடுவாங்க. நம்ம கல்யாணத்தை பத்தி ப
कड़सि आशय मीरी उन्न तेडी वंदे उन्न पत्ति पल पेरिट्ट विसारिच्चे आना नी उयिरोड इरुक्करदाव यारुमे सोल्लले समीपत्तुल उंग अन्न गोपी एन्न संदिच्चान अवनु नी इरंदु पोय पल वर्षम आच्चुन्नु सोन्ना इप्प सोल्लुवुमा ना उन्न एमात्तुनेना नमक्कुल्ल इंद अवसर उरुव एर्पडुत्तुन अंद आंडवन अदुक्कप्पुरम अन्न कण्णमूच्चि विळैयाट्टु पात्तींगला ऊरुक्कु पोन नींग तिरुम्बि वरुवींगन्नु ना काट्टुक्किट्टु इरुंदेन मरमे
அப்புறம் கட்ட போட படவே எல்லாம் நீங்களே வாங்கி கொடுத்துருவீங்களா சார்? ஹோம் டிபார்ட்மென்ட் மனச மாத்திக்கிறதுக்குள்ள நாம தட்ட மாத்திக்குவோம். என்ன நிறுத்துங்க. உமா என்ன? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, ஒருத்தர் மேல எனக்கு பைத்தியம் தான். என்ன சொல்ற நீ? அண்ணே, மூணு மாசமா முழுகாம இருக்கேன். மூணு மாசமா? டேய் எந்திரடா போலாம். சார் கொஞ்சம் பொறுமையா. இன்ன என்னத்தையா பொறுமையா இருக்கிறது? அதான் அந்த பொண்ணே சொல்லிருச்சுல்ல, இதுக்கு மேல இந்த குடும்பத்தை நாங்க சம்பந்தம் வச்சுக்கிட்டா எங்க குடும்பமான கப்பல் ஏறிடும். வாடா போலாம். சுந்தர் சார், அவங்க கொஞ்சம் இருக்க சொல்லுங்க சார். சார் எனக்கே ஒண்ணு புரியல, என்ன பழுது? என்ன புண்ணியம்? அந்த சங்கர் நல்லவன் நினைச்சு உன்ன அவனோட பழக விட்ட மாதிரி, அது என் தப்புமா? அண்ணே, அவர் நல்லவர் தான். போமா, அவர் இதை கைவிட மாட்டாரு. அவர் நிச்சயமா இதை கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு நான் நம்புறேன். நீ நம்புற? அத நான் நம்பணும் இல்ல. ஒடி பைத்தியக்காரி, பல சரக்கு கடையில கூட இன்று ரொக்கம் நாளை கடன் போர் மாட்டிருக்கிறான். ஆனா நீ உன் கற்பையே கடனா வித்துட்டு ரொக்க அடபடும் நினைச்சு வந்து நிக்கிற. நீ மூணு மாசமா முழுகாம இருப்பேன் தெரிஞ்சிருந்தும் அவன் உன்னை வந்து பார்க்கலையே, அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் அவன் தலை முழுகிட்டான் அர்த்தம். உன்ன அளவுக்கு மேல செல்லம் கொடுத்து வளர்த்தம் பாரு, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஏற்கனவே இந்த ஊர்ல எனக்கு பேர் ரொம்ப ரொம்ப பிரமாதம். இப்ப இது வேறையா? நான் எப்படி வெளியில தலை காட்டு? நீ எல்லாம் ஏண்டி உயிர் வாழணும்? உன்னை கோபி அவசரப்படாத. ஆசை அவளுக்கு தங்கதி தானே சொல்றா. அவ யார விரும்புறாளோ அவனுக்கே அவளை கட்டி வச்சுட்டா போச்சு. இதுல என்ன தப்பு? என்ன சார் இப்படி சொல்றீங்க நீங்க? பாவம், எங்களுக்காக எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு நல்ல இடத்துல சம்பந்தம் பேசி கூட்டி வந்தீங்க. ராஸ்கல் என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இப்படி எல்லாரும் முன்னாடியே மூஞ்சில கரிய பூசிட்டாளே, இனிமே எப்படி சார் இந்த ஊர்ல மானத்தோட வாழறது? ஆல்ரைட், இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்க இறந்தவங்களாவே இருக்கட்டும். பேசாம என் ஊருக்கு வந்துரு, என் வீட்டுல தங்கிக்கப்பா. இல்ல என்ன பாபி இவ்வளவு யோசனை பண்ற? உன் தங்கச்சி என் தங்கச்சி மாதிரிப்பா. உன் பழைய வாழ்க்கைய மறந்துட்டு புது வாழ்க்கைய தொடங்கு. புது வாழ்க்கையா? என்னென்ன சொல்ற? கலைச்சிரு. என் வயித்துல வளர்றது என் காதலுக்கு மட்டும் சாட்சி இல்ல, என் தாய்மைக்கும் சாட்சி. இது ஒரு சுமையா நான் நினைக்கல. உனக்கு கல்யாணம் ஆகணுமா வேணாமா? என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு அவரோட என்ன சேர்த்து வச்சிருக்க. அழுகை இந்த பிடிவாதம் இதுலதான் நான் சரண்டறேன். இந்த பாரு, நீ அழுதா என்னால் தாங்கிக்க முடியாது தெரிஞ்சு அதுலயே நம்ம நடக்கிற பத்தியா நீ? ஓகே ஓகே, அந்த மடைய எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கொண்டாந்துடுறேன். கதவையே சாத்துறீங்க? அந்தரங்கம் ரொம்ப புனிதமானது. அண்ணன் வீட்டுல இல்ல. தெரிஞ்சுதானே வந்திருக்கேன். உங்க மேல எங்க அண்ணன் ரொம்ப மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காரு. நானும் உன் மேல ஆசையும் அன்பும் வச்சிருக்கேனே. நான் வயிற்று பிள்ளைக்காரி, நான் என் வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கேன். என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. வெள்ள காகிதத்துல ஏற்கனவே ஒரு புள்ளி விழுந்தாச்சு, இன்னொரு புள்ளி வச்சா தப்பே இல்லை. குற்றவாளி உமாவுக்கும் கொலை செய்யப்பட்ட சுந்தருக்கும் வெகுகாலமாக காதல் தொடர்பு இருந்ததும் அத்தொடர்பின் காரணமாக உமா கர்ப்பமாயிருக்கிறார் என்பதும், சுந்தர் தன்னை மனம் செய்து கொள்ள மறுத்ததால் ஆத்திரமடைந்த உமா சுந்தரை அவரது வீட்டில் படுகொலை செய்தார் என்பதும் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆகவே இபிகோ 302 செக்ஷன் படி
உமாவுக்கு இந்த நீதிமன்றம் 7 வருட கடுங்காவல் தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கிறது. குற்றவாளி உமாவுக்கு பிரசவகாலம் சமீபித்திருக்கிறபடியால் குழந்தையை பெற்றெடுத்த பின்னர் இந்த தண்டனையை அவர் அனுபவிக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் தீர்மானித்து தீர்ப்பு வழங்குகிறது. கோர்ட் ஆர்டர் படி இந்த அம்மாவை கூட்டிட்டு போக வந்திருக்கோம். வரப்படுமா? எங்க என்னங்க இப்படி திடுத்து வந்து எங்க என் தங்கச்சி எந்த தப்பு செய்யலீங்க? இதெல்லாம் முன்னாலே கோர்ட்ல சொல்லிருக்கணும் ஐயா. இதுவே ஒரு பணக்கார வீட்டுல நடந்தா உடனே அரெஸ்ட் பண்றீங்களா? கேஸ 10 வருஷம் போட்டு இழுக்கல. நாங்க ஏழைங்க, அத பட்டு முடிச்சிட்டீங்க. யோ, அனாவசியமான பேச்சுலாம் யார பேசாத, வரப்படுமா? ஐயா, குழந்தை அழுவுது, பால் கொடுத்துட்டு வர. அதுக்கெல்லாம் நேரம் இல்லமா, வரப்படுமா? கொஞ்சமா உன்ன மட்டும் கூட்ட சொல்லிதான் கோட்ட ஆடுற. குழந்தைய அவர்கிட்ட குடுத்துருவா. நடக்கிறதே வேற. எனக்கு கோவம் நடக்கிறதே வேற. என்ன சத்தம் போடுற? நாங்க சட்டப்படிதான் நடப்போம் சார். நான் ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சு சார். சார், எனக்கு வேற வழி தெரியல சார். சார், கொஞ்சம் அவங்க அம்மா வர சொல்லுங்க சார். சார், உங்க புள்ள இப்படி நீங்க சும்மா இருப்பீங்களா சார்? சார், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். சட்டம் சொல்லிட்டாருல்ல. யோ, சட்டம் கிடக்கட்டையா? கேட்கறதுக்கே மனசு சங்கடமா இருக்கு. சரி சரி, அந்த அம்மா வர சொல்லு. Thank you.
சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அது போதும். உள்ளே தேடி அலைஞ்சிட்டு இருந்த எனக்கு அந்த ஆண்டவன் உங்களை பாக்குற பாக்கியத்தையாவது கொடுத்தானே. உமா, உனக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன். பாபு எனக்கும் மங்களத்துக்கும் பிறந்த குழந்தை இல்ல. ஆமா, எனக்கும் உனக்கும் பிறந்த குழந்தை, நம்ம குழந்தை. அண்ணன் கோபி ரொம்ப கஷ்டப்பட்டு பாபு வளர்த்ததாவும் இதுக்கு மேல தன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட விட்டுட்டு போயிட்டான். ஆண்டவன் என்ன முழுசா கைவிடல, காதல் கைவிட்டாலும் கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. இப்பதாங்க எனக்கு உயிரே வந்தது. மங்களம் பாபு மேல தன் உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கா. தாம் பெத்த மகனாவே நினைச்சு வளர்த்துக்கிட்டு வர்றா. ஏன், பாபுவும் மங்களத்தை தன்னை பெத்த தாயாதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். தாயில்லா பிள்ளைன்னு நான் சொன்னதை நம்பித்தான் எவ்வளவோ மனப்போராட்டத்துக்கு அப்புறம் பாபு தம்மகனாவே ஏத்துக்கிட்டு இருக்கா. எங்களுக்குள்ள உண்மையான சந்தோஷமே பாபு வந்ததுக்கு அப்புறம் தான். உமா, மங்களத்துக்கு பிள்ளை இல்லாத குறைய தீர்த்து வச்சதே நீதானம்மா. உங்க மனைவிக்கு குழந்தை இல்லாத குறைய நான் தீர்த்து வச்சுட்டேன். எனக்கு புருஷனோட வாழ முடியாத குறைய அவங்க தீர்த்து வைப்பாங்களா? உமா, சொந்தம்னு சொல்லிக்க எனக்கு இருக்கிற ஒரே உறவு என் பிள்ளை பாபுதான். அவனை தயவு செஞ்சு என் கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. திருப்பி கொடுங்க, திருப்பி கொடுங்கன்னா எப்படி? நான் திருப்பி கொடுக்க சொல்லி கேக்குறது என் பறிபோன வாழ்க்கையே இல்ல, நான் பெத்த பிள்ளையே தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருமா. 5 வருஷத்துக்கு முன்னால எனக்கும் ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருந்ததும் அவ உயிரோட இல்லைங்கிறது மட்டும்தான் மங்காவுக்கு தெரியும். ஆனா அவதான் நீன்னு தெரிஞ்சா அந்த அதிர்ச்சி தாங்க அவ உயிரோட இருக்கவே மாட்டான். முதல்ல புருஷனை விட்டுட்டு ஏமாந்த, இப்ப புள்ளைய விட்டு கொடுக்க சொல்றீங்களா? கொஞ்சம் பொறுமையா இருமா. எந்த பிரச்சனைக்கும் ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவு கண்டிப்பா இருக்கும். அது வரைக்கும் நீ யாருங்கிற விஷயத்த கவலைப்படாதீங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது. நீங்களா பாபு என்கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் நான் பொறுமையா இருக்கேன். 1000 தான் இருந்தாலும் பாபு உனக்கு தத்து பிள்ளைதான். உமாவை கொண்டு வந்து இங்க தங்க வச்சிருக்கியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நாளைக்கே சங்கருக்கு மனசு மாறி உனக்குதான் குழந்தை பிறக்கலையே. உமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய பெத்துக்கிட்டா என்னன்னு நினைச்சா அப்புறம் உங்க கதி என்னன்னு யோசனை பண்ணி பாத்தியா? அம்மா, வாய்க்கு வந்து இப்படி எல்லாம் பேசாத. உமா மேல நாங்க எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கோம் தெரியுமா? அவரு பாபு மேல உயிரியே வச்சிருக்காரு. பாபு என் வயிற்றுல பிறக்கலனாலும் அவன் என் குழந்தை மாதிரிதான். அவருக்கு பாபு மேல இருக்கிற அன்பு மாறவே மாறாது. அதுக்கப்புறம் தானே இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேச்சு.
வேற விளையாட்டு விளையாடலாமா? முதல்ல நீ என்ன ஆண்டின்னு சொல்றத நிறுத்தணும். பின்ன எப்படி கூப்பிடுறதா? அம்மானு கூப்பிடலாம் இல்ல? நீ ஒண்ணு எங்க அம்மா இல்ல, எங்க அம்மா வெளியே போயிருக்காங்க. இங்க வாயே. நாம அம்மா அப்பா குழந்தை விளையாட்டு விளையாடலாமா? ஓ விளையாடலாமே. சமத்து, நீதான் குழந்தையா, நான் தான் அம்மாவா. அப்போ அப்பா? அதோ அவர்தான் அப்பாவா. நீ விஷமம் பண்ணலையா? அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்களா? எங்க விஷமம் பண்ணு பாக்கலாம். டேய் விஷமமா பண்ற? ஒண்ணு நம்ம பைய அடிக்கிற லூட்டிய பாத்தீங்களா? நீங்க பாட்டுக்கு ஆபீஸ் போயிடுறீங்க. இவனை என்னால சமாளிக்கவே முடியல. கண்டிச்சு வைங்க. மாட்டீங்களா? சரி, நீங்க நேர்லயே வா. பாபு உள்ள போ. என்ன இதெல்லாம்? சும்மா குழந்தைக்கு பொழுது போகணும்னு விளையாடிட்டு இருந்தேன். ஓ விளையாட்டுக்கெல்லாம் ஏன் ஹஸ்பண்ட் போட்டோ சேவ் பண்ணாத? அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஓகே, உன் குடும்ப விளையாட்டுக்கு என் குழந்தைய யூஸ் பண்ற. தன் விளையாட்டுக்கு ஆண்டவைய லைஃப யூஸ் பண்ணிட்டான். நடுவுல என் விளையாட்டுக்கு உன் புருஷன், அதான் என் காதல போட்டோவை நான் யூஸ் பண்ண கூடாதா? பெத்த பிள்ளையையும் உங்களையும் கண் முன்னால வச்சுக்கிட்டு என்னால முடியாதுங்க இந்த கண்ணமூச்சி விளையாட்டு. நான் என்ன பாவம் பண்ணணும்? எனக்கு இப்படி ஒரு சோதனை. உன் நிலைமை எனக்கு புரியுது. நான் மனசறிஞ்சு உனக்கு எந்த துரோகமும் செய்யல. என் நிலைமைய புரிஞ்சுகிட்டு நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி, ஆனா மங்களத்தை மறந்துடாத. என்னங்க என்னங்க, நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? இங்க இருக்கீங்களா? காஃபி குடிங்க. அங்க வை, முதல்ல காஃபியை குடிங்க. சீக்கிரம் ஒரு ஏற்பாடு பண்ண வேண்டாமா? என்ன சொல்ற? நம்ம உமாவுக்கு தான், அவ புருஷனை கண்டுபிடிக்க வேண்டாமா? ஓ நீ அத சொல்றியா? எனக்கு ஆபீஸ்ல 1008 தொல்ல, அதுக்கு நடுவுல இது வேற. சத்தம் மட்டும் பேசாதீங்க, அவ காலில் விழுப்போகுது. சும்மா இருமங்கா, விழுந்தது பெரிய முடிச்சு. அது அவ்வளவு சீக்கிரத்துல அவுத்துற முடியாது. சம்பந்தப்பட்டவங்களால மட்டும்தான் அவுக்க முடியும். அதனால நீ ஒண்ணும் அவசரப்படாத. அவ அவசரம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சரி, போலீஸ் மூலமா ட்ரை பண்ணலாமே. போலீஸா? போலீஸத்துக்கு இப்போ? அப்ப நானே ஏற்பாடு பண்ணிக்கிறேன். இப்ப என்ன, உனக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அவ்வளவுதானே? உள்ள வாங்க. தீர்க்க சுபங்கலி பவ. உட்காருங்க. மங்க, யார் இவரு? பெரிய மாந்திரிகர், சோழி போட்டு ஜோசியம் சொல்றது ரொம்ப ஃபேமஸ். நம்ம உமா விஷயத்தை பத்தி கேட்கலாம் வர சொன்ன. உமா இங்க வாயே. நன்னாயிட்டு காணிச்சு கொடுக்கணும். ஈ குட்டியோட பர்த்தாவு தீர்க்கி ஆயிட்டு கிட்டும். இப்போ அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்களேன். சங்கரா, சங்கரா, சங்கராவா? நான் பகவான விழிச்சோ. நான் பயந்தே போயிட்டேன். நீங்க பயப்படணும். நீங்க சொல்லுங்க, அவர் எங்க இருக்காரு? ஈ குட்டியோட பர்த்தாவு இன்னொரு விவாகம் கழிச்சுட்டு ஈ மெட்ராஸ் தன்னே தாமச்சுண்டு. அப்படியா? அது மாத்திரமல்ல, ஈ குட்டியோட குஞ்சு அவனிடத்துல தன்னே இருக்கு. காணி நல்லோ கிடைச்சிரு வரல. தீர்ச்சி ஆயிட்டு கிட்டும். என் பிரச்சனை தீர்ந்துட்டா அதுவே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடும். அவங்க நல்ல மனசு புரிஞ்சுக்கிட்டு தான் நான் வாய் இருந்தும் ஊமையா இருக்கேன். என்ன ரெண்டு பேரும் தனியா இருக்க கான்ஃபரன்ஸ்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வழக்கம்ல ஒரே புலம்பல், புருஷன் புள்ளன்னு. பார்க்க ரொம்ப பாவமா இருந்துச்சு, ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீ வந்துட்ட. உமா, நீ இப்படி நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ வேற நான் வேற நினைக்கிறியா? வேணும்னா பாரு, என் தெய்வம் உனக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லும். என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு அவகிட்ட என்ன தனியா பேச்சு? சேச்சே,
நீ தப்பா புரிஞ்சிட்ட பாக்க பாவமா இருந்துச்சு அழுதுகிட்ட இருந்தா உன் ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு ஆறுதல் சொல்லிட்டு இருந்த இத சாக்குன ஆறுதல் சொன்னீங்கல்ல தொட்டு சொன்னீங்களா தொடவ சொன்னீங்களா சச்சா தொடுவன அவள யார் கண்டா நீங்க வண்ணோ அவ மேல ஓவரா இறக்கப்பட வேண்டாம் அவ யாரு என்னங்கற விவரம் முழுசா நமக்கு தெரியல அவள புருஷ விட்டுட்டு போனானா எதுக்காக விட்டுட்டு போனானோ சூனல் அப்படி ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசுறீங்க எனக்கு அவ நடத்து மேல சந்தேகம் வருது ஒரு பொண்ண பத்தி நாக்குல நரம்பு இல்லாம பேச உனக்கு வெக்கமா இல்ல அவ வந்து ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள அவ மேல உங்களுக்கு என்ன தேவையில அனுதாபம் நீ அடிச்சிட்டீங்கல்ல அடிக்க காரணமா இருந்த அவளை நாளைக்கே வெளியில அனுப்புறேன் முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போ சொன்னது புரியல போ வெளியே நான் என்ன தப்பு பண்ணேன் நீங்க எவ்வளவு ஆத்திர படுறீங்க என் கண்ணு முன்னால நிக்காத காரணம் சொல்ல தேவையில்ல வெளியே போ சரி எனக்கு சேர வேண்டியது சேர்த்துருங்க நான் போறேன் சேர வேண்டியதுனா என் குழந்தை பாபு அந்த கேரட் பொரியல் சூப்பர் ஆ அவருக்கு கேரட் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும் இங்க வந்த கொஞ்ச நாள்ல உங்க ஹஸ்பண்ட் டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆ அவருக்கு கேரட் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும் ஆ அந்த சேமியா பாயசம் செஞ்சல சேமியா பாயசம்னா அவருக்கு உயிர் அவர் உயிரும் அதுலதான் அந்த மாம்பழ பச்சடி இல்ல மாம்பழ பச்சடினா ஒரு புடி புடி பாரு அவரும் தான் சரி இதுவரைக்கும் நம்ம ரெண்டு பேரோட ஹஸ்பண்ட் டேஸ்டும் டேலி ஆயிடுச்சு இப்ப இன்னொரு விஷயம் எப்படின்னு பாப்போம் என் புருஷன் என்ன செல்லமா மங்கான்னு கூப்பிடுவாரு அவர் கூட என்ன செல்லமா உமேன்னு கூப்பிடுவாரு நீ உமினா அவர் என்ன தவுடா நான் உமிதா அதனாலதான் என்ன ஊதி ஒதுக்கிட்டாரு எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் விளையாடுங்க மேல போடாத மேல போடாதுன்னு சொல்றேன்ல நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே சாய் குழந்தைகிட்ட விளையாடிட்டு இருந்தேன் எப்பவாது ஏசாண்ட தரிசனம் கிடைக்காதான்னு காத்துட்டு இருக்கேன் இன்னும் தூங்கல தூக்க வரல கண்டதை நினைச்சிட்டு இருப்ப கண்ணால கண்டதான் நினைச்சிட்டு இருந்தேன் அது சரி எதுக்கு இந்த உமா பாதி விளையாட்டுல ஸ்டன்னா போயிட்டா சரியான கிராக் இல்ல மங்க அஞ்சு வருஷம் பிரிஞ்சிருந்து மறுபடியும் ஒண்ணா சந்திக்கிறப்ப மங்க நீ செல்லமா கூப்பிட்டா நான் கூட கிராக் ஆயிடுவேன் இனிமே எதையும் உங்ககிட்ட மறைக்க விரும்பல இதுக்கு மேல மூடி மறைக்க முடியலன்னு சொல்லுங்க உமா செத்துட்டா நினைச்சிட்டு இருந்தேன் அதை விட இதையெல்லாம் தங்கிட்டு நான் உயிரோட இருக்கனே அது ஆச்சரியம் உமாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே நீ தானே என் மனிதாபிமானம் உங்க மாஜி காதலி உங்களோட சேர்த்து வைக்கணும் நான் கண்டேனா உமா செத்துட்டா நான் அண்ணன் சொன்னது நம்பித்தான் பாபு வளர்க்கிற பொறுப்பையே ஏத்துக்கிட்டேன் ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உமா பாபுவை தேடித்தான் வந்திருக்கான்னு இப்ப என்ன செய்ய போறதா உத்தேசம் உமாவுக்கு இப்ப கவலை அவ காதலன் பத்தி இல்ல அவ காதலன் என் கணவன் பிளாட்ட பார்த்து வச்சது வேணா அவளா இருக்கலாம் ஆனா பட்டா வாங்கினது நான் அதுல எந்த குழப்பமும் வர சான்ஸே இல்ல அவ கிளைம் பண்ண நினைக்கிறது உன்னோட பட்டா நிலத்தை இல்ல அதுல விளைஞ்ச சின்ன ரோஜா செடியே ரோஜா செடி பயிரிட்டது அவளா இருக்கலாம் ஆனா பராமரிக்க முடியாம போனதோ அது வீட்டுக்குள்ள ஒரு சின்ன தொட்டியில வச்சு கண்ணீரை ஓட்டி வளர்த்துட்டு வர மங்கா ஒரு குழந்தை வேற எவகிட்ட தத்தெடுத்திருந்து அதோட அந்த குழந்தைய திருப்பி கேட்டிருந்தா கூட நான் கொடுத்துருப்பேன் ஆனா இவனை கொடுக்க முடியாது ஏன்னா இவனோட தகப்பன் எனக்கு தாலி கட்ட நீங்க உங்களுக்கு வேண்ட எதையுமே என்னால திருப்பி கொடுக்க முடியாது பத்து மாசம் வயிற்றுல சுமந்தவன் சும்மா இருப்பாளா என்னாலதான் உங்களுக்கு ஒரு குழந்தை பெற்றுக் கொடுக்க முடியல இவன் நம்ம குழந்தை எடுத்துட்டு போட்டுங்க அவளுக்கு இருக்கிறதும் இது ஒரு குழந்தைதான் அவளால மட்டும் இதை உனக்கு தானமா கொடுத்துட்டு இன்னொன்னு பெத்துக்க முடியுமா ஓஹோ உங்களுக்கு அந்த ஐடியா வேற இருக்கா போங்க என் பூஜையிலே முடிக்காதீங்க இனிமே இந்த ரூம்க்கே வரக்கூடாது
உமாவோட காதல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்கலாம், ஆனா மங்களத்தோட புருஷன் யோகிய. நான் சொல்றது கேளுமா? என்னால இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. தயவு செஞ்சு குழந்தைய கிட்ட கொடுத்துருங்க. முடியாது, கண்டிப்பா முடியாது. நாளைக்கு பாபுவோட பர்த்டே. சித்ரா, கீதா, உமா அவங்களோட ஃபேமிலியோ நீங்களும் கண்டிப்பா வந்தே ஆகணும். உமா, பாபுவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக மங்கா பண்ற 50வது ஃபோன் கால் இது. நேத்து நடந்த விஷயத்தெல்லாம் கூட மறந்துட்டு பர்த்டே பத்தி எவ்வளவு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கா. இப்ப போய் இப்பவே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுங்க. எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. சொல்றேன், நீ நோட் பண்ணிக்கங்க. கேக் ரெடி ஆயிச்சுல, அதுல பாபு சங்கர்னு பேர் இருக்கணும். உமா, எனக்காக நாளைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுமையா இரு. உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவை பத்தி உலகத்துக்கு சொல்லணும்னு கூட நான் கேட்கலங்க. உங்க நினைவா என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு அடையாள சின்னம் நம்ம பாபு தாங்க. அவரை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு தானே கேக்குறேன். யாரும் யாரையும் இழந்துடக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். கவலைப்படாத, நாளைக்கு நான் ஒரு நல்ல முடிவா எடுக்கிறேன். அந்த முடிவு எனக்கு சாதகமாவே இருக்குது. தென்பொதிகை செந்தமிழே, தென் பாண்டி நித்திலமே, என்னையே நான் எழுதி பார்க்க வந்த சித்திரமே, கண்ணுக்குள் நான் வைத்து காக்கின்ற கண்மணி, இன்னும் ஒரு நூறாண்டு என்னுயிரே நீ வாழ்க. நீ
தாண்டி போய் கல்யாணத்தை நிறுத்த வேண்டியதானே. வாழ்க்கையில விவேகம் தான் முக்கியம். உற்சாகமா நடந்துக்கப்பா. நான் ஒரு சாதாரண மனுஷன் தாம்மா. இதுக்கு பேர் தான் நியாயமா? நீ ஏன் இப்ப பேச மாட்ட? உனக்கு உன் மகா வாழ்க்கை முக்கியமா இருந்துச்சு. அதான் அன்னைக்கு பணத்தால என்ன அடிச்ச? அந்த பணத்தை ஜெயிக்கிற சக்தி மட்டும் என் பாசத்துக்கு இருந்திருந்தா என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆயிருக்காதியா? மாமா, என்ன இது? உமா செத்துட்டா நீ ஏன் போய் சொன்ன? வேணமே பண்ண சொல்றேன். என் தங்கச்சி கொலைகேஸ்ல உள்ள போயிட்டா, தோரணி ஜாலியா வேற கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். இந்த குழந்தை என்னையா பண்ணும்? இதென்னையா பண்ணும்? நடுவுல பாவம், இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருந்தா உடனே ஓடி வந்து குழந்தைய எடுத்துட்டு வந்திருப்பியா? இல்ல உன் சம்சாரம் தான் ஏத்துக்கிட்டு இருப்பாளா? அது பாவம் தாய் கூட தான் இருக்க முடியலையே. தகப்பன் கூட யாவது இருக்கட்டும், நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன், அது தப்பா? எனக்கு தெரியாம இவ்வளவு நடந்திருக்கா? அப்பா, தன்னோட தங்கச்சிக்கு வாழ்வு கேட்டு வந்தவர்கிட்ட சுயநலத்தை பார்க்காம எங்க கல்யாணத்தை நிறுத்தி இருந்தீங்கன்னா உமா கழுத்துல தாலி ஏறி இருக்கும். அவ வயித்துல வளர்ந்த கருவுக்கு அன்னைக்கு நீங்க பேரம் பேசினதோட விளைவுதான்ப்பா. இன்னும் என் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட வைக்கல. இவன் நிலைமையில நான் இருந்து இப்படி ஒரு பேரத்தை எவனாவது உங்ககிட்ட பேசியிருந்தா அதுக்கு நீங்க ஒத்துட்டு இருப்பீங்களா? வாழ்க்கையில ஒரு புது பிடிப்பு, புது அர்த்தம் வந்ததே இந்த பாபு அவ்வளவுதான்.
அது போக்கிடாத உமா, உன்னை கை எடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிற. நீங்க எல்லாரும் எந்த முடிவெடுத்தாலும் சரி, ஆனா நீ குழந்தைய மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க பிளீஸ். அவ ரொம்ப பதட்டமா இருக்கா, ஒரு நல்ல முடிவா காலையில எடுக்கலாம். பிரச்சனைக்குள்ளானவங்களுக்கு எப்படி ஒரு முடிவு தேவை? என் குழந்தை என்ன அம்மான்னு கூப்பிடாம பாட்டின்னு கூப்பிடுற சூழ்நிலை. தாலி கைத்துக்கு போராட்டம், தாய்ஸ்தானத்துக்கும் போராட்டம். இந்த உண்மை போராட்டத்திலிருந்து எனக்கு ஓய்வு தேவைப்படுது. நான் ஒதுங்கிடுறேன், ஏதாவது கடற்கரை ஓரமா போமா. எனக்கு கோபி பேசுறேன். கோபி, எங்க இருந்து பேசுற? கோபி, உமா லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டா. அவ குட் பை சொல்லிருக்கிறது தனக்கு வஞ்சகம் செஞ்ச காதலனுக்கு மட்டும் இல்லையா, தன்னை வாழ்விடாம அடிச்ச அந்த உலகத்துக்கு தான். நான் அந்த லெட்டர் படிச்சேன். உமா நம்மளால மோசம் பண்ணிட்டு போயிடுவா போல இருக்கு. அவளுக்கு நாம பண்ணாத மோசமா? கோபி, பாபுவையும் காணோம். என் கூட தான் இருக்காவன். எங்கயா? ஹோட்டல்ல ரூம்ல பத்திரமா தூங்கிட்டு இருக்கான். எந்த ஹோட்டல் சொல்ல மாட்டேனே. அவனை காணோம், நீங்க தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நானும் இங்க பணத்துக்கு தவியா தவிச்சுட்டு இருக்கேன். இந்த தவிப்பு புள்ள பாபுக்கு தெரியணும் இல்ல? இப்ப நீ என்ன பண்ற? எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு வச்சுக்க, நம்ம ரெண்டு பேர் தவிப்பும் அடங்கி போயிடும். உன் தங்கச்சி குழந்தைக்கே விலை பேசுறியா? என் தங்கச்சியே போயிட்டா அப்புறம் குழந்தை மேல எனக்கு என்ன பச்சாதாபம் பரிவெல்லாம்? எனக்கு 5 லட்சம் ரூபாய் தர போறியா இல்லையா? குழந்தைய மரியாதையை எங்கிட்ட ஒப்படைக்க போறியா இல்லையா? கண்ணு, போன் கனெக்ஷன் சரியில்லையா? நான் சொல்றது காதல வேலை. நீ எனக்கு பணத்தை கொடுக்க போறியா இல்லையா? குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு, நான் உன்ன சும்மா விட மாட்டேன். பணத்தை எங்க கொண்டு வரணும்? ஐயா, ஏ முன்னப்பனே இதெல்லாம் நான் செஞ்சது இல்லையா? எனக்கு எங்க கொண்டு? என்னையா வளவளன்னு பேச்சு? இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள திருசூல மலபங்களாவுக்கு பணத்தோட வா, இல்ல உன் குழந்தையோட பணத்தை தான் பாப்பேன். ரிசூலம் மல பங்களாவுக்கா? யார் யா நீ? உன் பிசினஸ் பார்ட்னர். உன்ன நான் பார்ட்னரா சேர்த்துக்கலையே? பணம் வருதுன்னா நானே பார்ட்னரா சேர்ந்துக்குவேன். என்ன கோபி மச்சி, வளையம் மறந்துட்டியா? அந்த வளையத்தினால எனக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. விடுவனா? வந்து இவரோட போய் அந்த குழந்தைய கூட்டிட்டு வாங்கடா. கிழவை, திரும்பி பார்க்காம போ. பணம் சரியா இருந்தா அவன் பையன் உன்கிட்ட வருவான்.
Well done, Shankar. சொன்னபடியே வந்துட்டியே. என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப புது கணக்கு செட்டில் பண்ணிட்டேன். நமக்குள்ள பழைய கணக்கு இருக்க. அது தீத்துக்கோமா? என்ன பார்க்கற? பையன் தானே பத்திரமா இருக்கான். பையன் விளையாட பொம்மை கேட்டான். வாங்கி கொடுத்தேன். கெடிகாரம். டைம் பாம் வச்ச கெடிகாரம். என்ன சொல்ற? பையன் வயித்துல பாம் கட்டி இருக்க. வட்டி முதலமா என் கணக்க தீர்த்துட்டு பையனை காப்பாத்திக்கிறேன். என்ன மன்னிச்சிருக்கமா, நான் விளையாட்டு ஆரம்பிச்சது வினையா போயிடுச்சு. இப்ப குழந்த உயிருக்கு ஆபத்து, அவனை காப்பாத்து. நீங்க கட்டின தாலிய கைட்டேன் பாக்குறீங்களா? இந்த தாலி என்னை பொறுத்த வரைக்கும் அடையாளத்திருந்தா. இத்தனை காலமும் இந்த அடையாள சின்னம் கூட இல்லாம உங்க மனைவியா வாழ்ந்துட்டு இருந்தாலே உமா, அவளுக்காக தான் சொல்ற. நமக்குள்ள நடந்த கல்யாணம் ஒரு சடங்குதான். நியாயப்படி தர்மப்படி இந்த தாலிக்கு சொந்தக்காரி உமாதான். அக்கா, உன்னையும் உன் புருஷனையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்ன, அதைத்தான் செஞ்சிட்டு இருக்க. சின்னங்க, என் கண்ணு முன்னாடி இந்த தாலியை உமா கழுத்துல போடுங்க. கடைசி ஆசைய நிறைவேற்றி வைங்க. மங்கா, அக்கா,
मम्मी मगा